ஆகிற சூரியனால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளிலே நீ சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கிற தேவன், யுத்தத்தை இயக்குகிற தேவனுடைய மனிதருடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். இயேசு வருகிறார், மறுபடியும் வருகிறார், தம் ஜனங்களை சந்திக்க வருகிறார். விழித்துக் கொள்ளுங்கள், நான் இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். I greet every one of you in the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய கர்த்தர் தந்திருக்கும் இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். I give thanks to God for this wonderful day that he has given to us. இந்த அருமையான ஸ்தலத்திலிருந்து கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் உங்கள் யாவருக்கும் அறிவிப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். We are so happy to announce to you the prophetic words of God from this place. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் ஒரு அருமையான தேவ ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார். God has begun and doing a wonderful work through a ministry in this area. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சகோதரிகள், அவர்கள் தங்களுடைய சரீர உபத்திரவங்கள் பல பலவீனங்களுக்கு நடுவிலும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் இந்த பகுதிக்கு அறிவித்து வருகிறார்கள். Two precious sisters are doing a wonderful work of God in this place in spite of their physical disabilities. அவர்கள் மூலமாக அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் இந்த பகுதியிலே நிறைவேற்றி இருக்கிறார். God is doing many wonderful signs and wonders through their ministry. அறிவிக்கப்படாத பல இடங்களுக்குள் அவர்களை கர்த்தர் அழைத்து சென்று தம்முடைய சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக அனுகிரகம் கொடுத்தார். God is bringing them to many inaccessible places to preach his word. அவர்கள் சொன்ன ஒவ்வொரு சாட்சிகளையும் நாம் உற்று கவனித்து கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. If you observe their testimonies, you'll be so thrilled and wonder. இத்தனை சரீர பலவீனங்களுக்கு நடுவிலும் அவர்களால் இப்படிப்பட்ட ஒரு அற்புத ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமானால், if they can do such a wonderful work in spite of their physical disability, இது நம்மை போன்ற மனிதர்கள் இன்னும் எத்தனை அதிகமாக அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். How much more greater work should people like us with good health do? ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார். God has given us good health. நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிட்டிருக்கிறார். He has given us a good bodies. இவைகளை வைத்து நாம் இன்னும் அதிகமாய் தேவனுடைய நாமத்தில் மகிமைக்கின்ற காரியங்களை செய்ய வேண்டும். With this we should be able to do a bigger and get better work. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ரெண்டு நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். God bless us with two wonderful meetings. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை வந்து சந்தித்தார். God came to meet you where you are in your own homes. நீங்கள் இதற்கு முன்பாக நடத்தப்படுகிற கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமானால் அநேக மைல் தூரங்கள் நீங்கள் பிரயாணம் செய்து வர வேண்டும். In the past, if you want to participate in conferences like this, you have to travel for many, many miles. அதிகமான கூட்டத்துக்கு நடுவில் வந்து நீங்கள் அந்த நெரிசலில் காத்திருக்க வேண்டும். You have to mingle yourself in a huge crowd. அதிக நேரம் ஆகிறது என்று நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு திரும்பி செல்வதை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Some people will be even thinking of when the meeting will finish so they get back home early. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எத்தனை நல்லவர் என்று பாருங்கள். But look how good God is. நீங்கள் இருந்த இடத்தில் உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லாமல் தானே வந்து உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து அபிஷேகிக்கிறார். He's coming to meet you where you are in your very own comfort of your home. ஒரு பெரிய நற்செய்தி கூட்டத்தில் நீங்கள் பெறுவதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் இருந்த இடத்திலே பெற்றுக் கொள்ள முடிகிறது. You are receiving mighty blessings from God where you are in your own home. ஒரு இடத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் இருந்தும் உங்களால் அதை பெற முடிகிறது. Not only in one place but people from all over the world are receiving the blessings. நீங்கள் இருந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீடுகளுக்குள் கடந்து வருகிறார். The Holy Spirit is visiting you where you are in your homes. நிறைய சாட்சிகளை நாம் இப்பொழுது கவனித்து கேட்டோம். We heard many wonderful testimonies. ஒவ்வொரு சாட்சிகளும் நமக்கு சொல்வது இதைத்தான். All the testimonies tell us one thing. தேவனாகிய கர்த்தர் ஒரே நேரத்தில் தம்முடைய ஜனங்களை உலகம் முழுவதும் இந்த கூட்டங்கள் வழியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார். God is visiting all people all over the world at the same time through this conference. ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட கூட்டங்களை அவர் ஏற்பாடு செய்யும்படிக்கு எங்களுடைய இருதயத்தில் அவர் பேச வேண்டும்? Why did the Lord ask us to do this conference? ஏனென்றால் இனி வருகிற காலங்கள் குறைவாக இருக்கின்றன. Because time is short. நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கூட்டங்கள் நடத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்களை மாத்திரம் சந்திக்க முடியும். We can only meet a few people or a few thousand people when we go physically to a meeting. ஆனால் இருக்கிற காலங்கள் வெகு சொற்பமானவைகள்.
Since time is very short now. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டியதோ திரளாக இருக்கிறது. But the work of God is much more to do. ஆகவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு சின்ன கூட்டத்தின் வழியாகவும் கோடிக்கணக்கான ஜனங்களை சந்திக்க சித்தம் கொண்டிருக்கிறார். So God has purpose to meet millions of people at the same time through small meetings. அவர் அதற்காகவே இப்படிப்பட்ட நுட்பம் நிறைந்த தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு நற்செய்தி கூட்டங்களை தீர்க்கதரிசன மாநாடுகளை நடத்தும்படிக்கு எங்கள் ஆவியிலே அவர் பேசியிருக்கிறார். That is why he has moved our hearts to do meetings, prophetic conferences, evangelistic meetings like this to meet you. ஒரே நேரத்தில் தேவனுடைய வார்த்தை பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை சென்றடைகிறது. God's word is meeting thousands of people at the same time. இந்த வானொலி அலைகள் மூலமாக கர்த்தருடைய அபிஷேகம் கடந்து வருகிறது. Through the airwaves, God's anointing is தேவனுடைய வார்த்தை உங்கள் வீட்டை தொட்டவுடனே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது உங்களால் பார்க்க முடிகிறது. As soon as the word of God comes and touches your house, you are able to feel the presence of God. தேவனுடைய கைகள் உங்கள் மேல் இறங்குகிறதை உங்களால் பார்க்க முடிகிறது. You are able to feel the hand of God touching you. தேவனுடைய ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி நிரப்புகிறதை உங்களால் உணர முடிகிறது. You are able to feel the anointing of God covering you. ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலிருந்து அநேகரை கர்த்தருடைய வல்லமை சந்தித்து அவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. At the same time, at the every same place, God's anointing and blessings touching everybody. ஆகவே இப்படிப்பட்ட கூட்டங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். So please pray for such meetings. இப்படிப்பட்ட கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது பயபக்தியோடு உங்களுடைய வீடுகளில் அமர்ந்திருக்க வேண்டும். When you participate in meetings like this, please come with all godly fear. உங்கள் முன்பாக சாப்பாட்டு தட்டுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த கூட்டத்தை கலந்து கொள்ளக் கூடாது. Have tidbits, eat and watch this program. அல்லது உங்களுடைய கையிலே ஒரு டீ கப்பை வைத்துக் கொண்டு இதை ஒரு நிகழ்ச்சி பார்க்கிறதை போல ஒரு சினிமா பார்க்கிறதை போல பார்க்க கூடாது. Or don't have a cup of tea in your hand and look at this program as if you are watching an entertainment program. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு பயபக்தியா இருப்பீர்களோ அதே போல இந்த காரியங்களை நீங்கள் அனுசரித்தால் you should have the same godly fear in your own home watching this program as if you are in a church participating in a conference. நிச்சயமாகவே தேவனுடைய தொடுதலை இந்த கூட்டத்தின் முடிவில் உங்களால் பார்க்க முடியும். When you have such an attitude, definitely you will receive a touch from the Almighty God. இந்த கூட்டத்தின் முடிவில் மாத்திரமல்ல இந்த கூட்டத்தின் ஒவ்வொரு வினாடியிலும் தேவனுடைய தொடுதலை உங்களால் பிரத்யட்சமாய் உணர முடியும். Not only you will receive and experience the touch of God during the prayer time, but every minute of this program you will receive. தேவ ஆவியானவர் இப்பொழுதே உங்கள் வீடுகளை நிரப்ப ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். Even right now the presence of God is flooding your homes. உங்கள் சுற்றுப்புறங்களை மறந்து போங்கள். Please forget about your environment. ஆண்டவராகிய தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள். Please look up at the Lord. உங்கள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிற வேறு எந்த நிகழ்ச்சியை குறித்தும் நீங்கள் கருத்தில் வைக்க வேண்டாம். Do not look at anything that is happening in your homes right now. எல்லாவற்றையும் மூடி விடுங்கள். Please forget about everything else. ஒருவேளை சமையல் நடந்து கொண்டிருக்கலாம், அதை நிறுத்தி விடுங்கள். Maybe you are involved in cooking, stop that work. அல்லது மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருக்கலாம், அதை நிறுத்தி விடுங்கள். You may be talking with others, please stop that. அல்லது யாரோடாவது நீங்கள் இந்த தொலைபேசி மூலமாக பேசிக் கொண்டிருக்கலாம், அதையும் நிறுத்தி விடுங்கள். Maybe you will be talking on your cell phone or talking on the phone, please stop that. தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து பார்க்க உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கள். Prepare your heart in oneness to listen to the word of God. இது ஒரு விசேஷமான நாளா இருக்க போகிறது என்று என் ஆவியிலே நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். I feel in my spirit that this is going to be a special day. கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தோடு பேச விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் உங்களோடு கூட அந்தரங்கமாய் பேச விரும்புகிறார். இறங்கி வரப்போகிறார். தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை தம்மை நோக்கி அவர் திருப்பிக் கொண்டிருக்கிறார். மற்ற நாட்களை போல அல்ல, இது ஒரு திருப்பு முனையின் நாள். Today is a turning point day. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையின் நாள். Your spiritual life is a turning point today. உங்களுடைய ஊழிய அனுபவத்தில் இது ஒரு திருப்புமுனையின் நாள். It's a turning point for your spiritual ministry. உங்கள் சோர்ந்து போன வாழ்க்கையில் இது ஒரு திருப்புமுனையின் நாள். It's a turning point for your discouraged life. வாரங்கள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையின் நாள். This is a turning point for your wilderness kind of life. தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். Lift up your eyes and look to God. உங்களுடைய இருதயத்தை அவரை நோக்கி நாம் திருப்ப போகிறோம். Turn your heart to look at him. உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். You may have so many problems. அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுங்கள். Put them aside. எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம். You have many burdens. அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுங்கள். Put them aside. உடம்பில் எத்தனையோ வியாதிகள் இருக்கலாம். You may have many illness in your body. அதெல்லாம் மறந்து விடுங்கள். Forget about them. உங்கள் இருதயத்தை தேவனிலே நிலைநிறுத்துங்கள். Establish your heart in the Lord. அவரை நோக்கி பாருங்கள். Lift up your eyes and see the Lord. தேவ தொடுதலை நீங்கள் உணரப் போகிறீர்கள். You are going to experience the touch of God. தேவ ஆவியானவர் உங்களை மூடப் போகிறார். The Holy Spirit is going to cover you now. உங்கள் எண்ணங்களை சிறைபிடிக்க போகிறார். He is going to envelope your thoughts. எந்த எண்ணங்களையும் அவர் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த போகிறார். He is going to bring all thoughts into subjection to him. ஒரு நிமிடம் அமைதியாய் அவரை நோக்கி பாருங்கள். Let's be silent and look to him now.
உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஆமாண்டவரே, எஸ் லார்ட், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது உம்முடைய அந்யோன்யமான பிரசன்னத்தை உணர்கிறோம். When we look up to you, we can feel your holy presence. இந்த உலகத்தை நாங்கள் மறந்து போகிறோம். When we forget the world. எங்களை வரித்திக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை மறந்து போகிறோம். We forget all the troubles that betray us. எங்கள் சரீரத்தை வாதித்துக் கொண்டிருக்கிற நோய்களை மறந்து போகிறோம். We forget all the diseases that torment us. உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசமடைந்தது என்று வேதம் சொல்கிறது. The Bible tells us those who look up at you will be blessed. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. The Bible says that those who look up to you are never disappointed. இப்பொழுது அந்த பிரகாசம் உம்முடைய பிள்ளைகளின் முகத்திலே இறங்கி வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray, let your glory now shine upon your people. உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அந்த பிரகாசம் இறங்கி வருவதாக. I pray, let everyone who looks up to you receive your glory. அவருடைய கண்களை திறந்தருளுவதாக. Lord, open their eyes. உம்முடைய வார்த்தைகள் இறங்கி வருவதற்கு தடை செய்கிற எல்லா பொல்லாத நினைவுகளை சிறைபிடிக்கிறோம் இப்பொழுது. I bind every thoughts that will prevent your glory from coming down. உம்முடைய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை மூடுவீராக. Cover them with your grace. உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Bless them with your mercy. ஒரு நெருப்பின் வல்லமை அந்த அவர்கள் இருக்கிற இடத்தை சூழ்ந்து கொள்வதாக. Let your fire surround them now. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக. Lord, prepare their hearts now. ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் அப்படியே கிரகித்துக் கொள்ள உதவி செய்வீராக. Help them to understand and receive every word. அவர்கள் ஒவ்வொரு அற்புதத்தையும் ருசிக்க உதவி செய்வீராக. Help them to experience every power of God. தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். We your servants pray this prayer now. உம்முடைய பிள்ளைகளை நன்மைகளுக்குள் அழைத்து செல்கிறோம். We lead them into your goodness.
உம்முடைய பிரசன்னத்திற்குள் அவர்களை அழைத்துச் செல்லுகிறோம். We receive them and lead them into your presence. உம்முடைய தரிசன வரங்களுக்குள் அவர்களை அழைத்துச் செல்லுகிறோம். We lead them into your prophetic anointing. ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் அவர்களை அழைத்துச் செல்லுகிறோம். We lead them into your spiritual experiences. பரிசுத்த ஆவியானவர்களை வழிநடத்துவீராக. Holy Spirit, lead us now. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. Help us, Holy Spirit. உம்முடைய ஆழங்களை ரகசியங்களை விளங்கிக் கொள்ள இறக்கம் செய்வீராக. Give us your mercy to understand the depths of your mysteries. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்வீர் பிதாவே. Lord, Holy Father, receive our prayer right now. In Jesus name we pray. Amen. இப்பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் ஆவியிலே அறிந்திருக்கிறேன். I believe with all my heart that even right now you are experiencing the presence of God. நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பரிசுத்தமான அக்னி உங்கள் வீடுகளில் இறங்கி வருகிறதை என்னால் உணர முடிந்தது. While I was praying, I perceived in my spirit a holy fire coming into your homes. நான் அதை தரிசனத்தில் பார்க்கவில்லை, ஆனால் ஆவியில் ஆழமாக அந்த காரியத்தை அறிவுறுத்தப்பட்டேன். I did not see in a vision, but I perceived very strongly in my spirit. இருதயங்களை அந்த பரிசுத்த அக்னி மூடிக்கொண்டிருக்கிறது. That fire envelop your hearts. உங்கள் இருதயம் எங்கும் சிதறி போகாமல் அது கர்த்தருக்குள் அதை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. It help you to establish your hearts from wavering. கர்த்தர் இப்பொழுது பேசுவதற்காக உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God has prepared your heart to receive his word. நீங்கள் அதை அப்படியே விளங்கிக் கொள்ளத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்க போகிறார். He is going to create a heart in you to believe and understand every word. மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இது ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையின் நாள். I am reminding you one more time that today is a turning point day in your life. கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் அதை அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்லி ஒரு திருப்புமுனையின் நாள் என்று கர்த்தர் சொல்ல சொல்லுகிறார். The Holy Spirit is emphasizing to me, reminding me to say that, emphasize that today is a turning point day in your life. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒரு திருப்புமுனையின் நாளாக இந்த நாள் அமையும். Today will be a day of turning point in your spiritual life. உங்கள் ஊழியத்திலே இது ஒரு திருப்புமுனையின் நாளாக அமையும். Today will be a day of a turning point in your ministry. நான் அதை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நான் பெர்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல உங்கள் இருதயத்தை திருப்புவேன். நான் செய்ய போகிற புதிய காரியத்திற்காக உங்களை ஆயத்தமாய் நான் திருப்புவேன். I will prepare and turn you to do the new things I'm going to do. இதுவரைக்கும் நீங்கள் ஓடி வந்த உங்களுடைய முந்தின ஓட்டங்களை நான் மாற்றுவேன். I'm going to turn the walk and the run that you've run before. உங்கள் கால்களை நான் திருப்புவேன். I'm going to turn your feet. நான் செய்ய போகிற புதிய காரியங்களுக்காக உங்களை நான் வணைந்து கொள்வேன். I will turn and bend you to do the works that I'm going to do in the new things. நான் கர்த்தர். I am the Lord. நான் சொல்லுகிறதை நிறைவேற்றுவேன். And perform what I say. சீக்கிரம் அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Very soon it will come to pass, says the Lord. என்னால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஊழியத்திலும் அது நடக்கும். Everyone who is called by me will take experience that. நான் தேர்ந்தெடுத்து அழைத்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். Everyone who is called and chosen by me will experience that. என்னால் அஸ்திபாரமிடப்பட்ட ஒவ்வொரு ஊழியத்திலும் அது நிறைவேறும். Every ministry that's called by me will experience that. என் வாய் இதை சொல்லிற்று. My mouth has spoken it. என் கரம் அதை செய்யும். My hand will perform it. என் வல்லமை அதை உருவாக்கும். My power will do it. உன்னுடைய பழைய ஓட்டத்தை நான் மாற்றுவேன். I'm changing your old walk. உன் கால்களை நான் திருப்புவேன். I'm turning your feet. உன் சிந்தையை நான் திருப்புவேன். I'm turning your thoughts. இனி வருகிற புதிய காரியத்திற்கு நான் உன்னை ஆயத்தப்படுத்துவேன். I'm preparing you for the new things. ஆயத்தப்படு. Get ready. ஏற்றுக்கொள். Accept it. ஆயத்தப்படு. Get ready. புறப்படு. Proceed. என் ஊழியத்தை நிறைவேற்று என்று கர்த்தர் சொல்கிறார். Do my ministry, says the Lord. இந்த நாள் தேவனுடைய வார்த்தைகளுக்குள் கடந்து போக போகிறேன். நான் முதல் நாளில் உங்களோடு பேசின பொழுது கடைசி கால மனிதர்களை குறித்து பேசினேன். அதை வேதம் நமக்கு திட்டம் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. The word of God tells about that very clearly. கடைசி கால உலகம் எப்படி இருக்கும்? How will the society be in the last days? கடைசி காலத்தில் காணப்படுகிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? How will people's attitudes be in the last days? கடைசி கால சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? How will be the behavior of society in the last days? அவருடைய சிந்தனை எதை நோக்கி கடந்து போகும்? What will be their thought pattern like? அவர்கள் எதை பிரதானப்படுத்துவார்கள்? What will they chiefly think about? அவர்கள் எதை அலட்சியப்படுத்துவார்கள்? What will they procrastinate? எது அவர்களுக்கு ஜீவனை போல இருக்கும்? What will be their pleasures? அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கும்? How will be their practical living lifestyle? இது எல்லாவற்றையும் வேத புத்தகம் திட்டமும் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காண்பித்திருக்கிறது. All this is written very clearly in the Bible. கடைசி காலத்தில் மனிதர்கள் சுயநல விரும்பிகளாக இருப்பார்கள். Bible tells us the last days people will be
lovers of pleasures of self. மிகுந்த பொருளாசை உள்ளவர்களாக இருப்பார்கள். They will be covetous people. கீழ்ப்படியாமை உள்ளவர்களாக இருப்பார்கள். They will be disobedient. தகப்பனுக்கும் தாய்க்கும் அடங்காதவர்களாக இருப்பார்கள். They will not be obedient to parents. இச்சையடக்கமில்லாதவர்களாக இருப்பார்கள். They will be lustful. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். As it was in the days of Noah, so shall the days be before the son coming of the son of man be. இதோ ஜனங்கள் புசித்து குடித்து திருப்தியாகி பெண்கொண்டு பெண் கொடுத்து வெள்ளம் வந்து தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள். For they were eating and drinking, marrying and giving in marriage until the day that Noah entered into the ark and knew not until the flood came. தேவனுடைய வார்த்தை அலட்சியம் பண்ணப்படும். The word of God will be despised. தேவனை ஆராதனை செய்வது என்பது ஆடம்பரமான காரியமாய் மாறி போகும். Worshipping God will become very fashionable and entertaining. அந்த காரியங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட மாட்டாது. The power of God will not be met manifest. மனிதனுடைய மகிமைக்காக காரியங்களை நிறைவேற்றுவார்கள். Man will do things for his own glory. மனிதனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக ஊழியங்களை செய்வார்கள். Man will do ministry to propagate their own glory and fame. மனிதர்கள் தற்பிரியராக இருப்பார்கள். Man will become lovers of self. மனிதர்கள் தங்களுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்கள். Man will become very boastful to do their own works. தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் யாரையும் காட்டிக் கொடுக்க அவர்கள் துணிகரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். They will become betrayers. தங்கள் எங்கும் சிக்கிக் கொள்ளப்படாது என்பதற்காக யாரையும் சிக்க வைப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். Try to betray others so that they will not get caught. இதெல்லாம் கடைசி கால மனிதர்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு காண்பித்தது. The Bible said this will be the attitude of people in the last day. உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட மனிதர்களால் நிறைந்திருக்கும். The world will be filled with such people. நம்முடைய மனதில் அந்த நேரத்தில் ஒரு கேள்வி தோன்றிற்று. A question can arise in our heart. இப்படிப்பட்ட மனிதர்கள் இதற்கு முந்தின காலங்களில் தோன்றினதில்லையா? Didn't such people exist before? இதற்கு முந்தின காலங்களில் காட்டிக் கொடுத்தவர்கள் இருந்ததில்லையா? Weren't there betrayers before? இதற்கு முந்தின காலங்களில் சுயநலம் நிறைந்தவர்கள் இருந்ததில்லையா? Weren't there self-conceited people before? இதற்கு முந்தின காலங்களில் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியாதவர்கள் இருந்ததுதான் இல்லையா? Weren't there disobedient children before? ஆனால் வேதம் இதை கடைசி காலத்தில் தோன்றுகிற மனித சமுதாயத்தில் காணப்படும் சுபாவங்கள் என்று வலியுறுத்தி சொல்லும் காரணம் என்ன? But what is the reason why the Bible is emphasizing these kind of attitudes in the last days? அதற்கு நாம் கண்டுகொண்ட ஒரு விடை என்னவென்றால், the reason is what we have discovered is, இதுவரைக்கும் காட்டிக் கொடுத்தவர்கள் இருந்தார்கள். They were betrayers before. இதுவரைக்கும் தற்பிரியர்களும் சுயநலவாதிகளும் இருந்திருக்கிறார்கள். They were covetous and self-boasters before. ஆனால் கடைசி காலத்தில் தோன்றுகிறவர்கள் இந்த சுபாவங்களின் உச்சகட்ட நிலையை அடைந்தவர்களாக இருப்பார்கள். But the difference is the people in the last days will reach its peak in their attitude. These days சுயநலத்தின் உச்சகட்டம் என்னவென்றால் கடைசி கால மனிதனை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். If you want to know what is the peak of self-centeredness, you have to look at people in the last days. ஒரு மனிதன் இச்சை நிறைந்த மனிதனுடைய உச்சகட்ட நிலையை நீங்கள் கடைசி கால மனிதனிலே பார்க்கலாம். You can see the peak of lustful attitude in the last days people. மனிதர்கள் கொடூரமும் குரூரமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதன் உச்சகட்ட நிலையை நீங்கள் கடைசி காலத்திலே பார்க்கலாம். People will become terrible and fierce in the last days. ஆகவேதான் இதை கர்த்தர் விசேஷமாக நமக்கு காண்பித்திருக்கிறார். God has specifically highlighted this to us. நீங்கள் பார்க்கிற சமுதாயம் கொடூரம் நிறைந்ததாக துன்மார்க்கம் நிறைந்ததாக மாறி இருக்கும். The society that you will see in the last days will be very perilous and fierce. இதெல்லாம் உலக மனிதர்களுக்கு நடுவில். All this is among the people, the worldly people. உலகத்தில் இரண்டு விதமான ஜனங்கள் கலந்திருக்கிறார்கள். There are two kinds of people mixed in society. ஒன்று மாம்சத்திற்குரிய ஜனங்கள். One is the fleshy people. இன்னொன்று ஆவிக்குரிய ஜனங்கள். The other is the spiritual people. இந்த கடைசி கால ஜனங்களில் ஒரு பகுதியை நாம் முதல் நாளிலே பார்த்தோம். We saw one kind of people in the first message. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க போவது இரண்டாவது கூட்ட ஜனங்கள். Tonight we are going to meditate the second kind of people. கடைசி காலத்தில் தேவன் எழுப்ப போகும் தேவ மனிதர்கள். The last days arising by God of the people of God. கடைசி காலத்தில் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டு எழும்பி ஊழியம் செய்ய போகிற தேவனுடைய பிள்ளைகள். People will be called by God to do his work in the last days. தேவன் உருவாக்க போகிற கடைசி கால சந்ததி. The last generation that God himself is going to form and raise up. அவர்கள் கர்த்தருக்கென்று சாட்சி சொல்ல போகிறவர். They are going to be his witnesses. கர்த்தருடைய வல்லமையை உலகத்திற்கு எடுத்து காட்ட போகிறவர். They are going to demonstrate the power of God in these last days. கர்த்தருக்கென்று தங்கள் ஜீவனை கொடுக்க போகிறவர். They will even give their lives for the Lord. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ரத்தத்தை சிந்த துணிவதற்காக எழும்புகிற ஒரு பரிசுத்த கூட்டம் அவர்கள் புறப்பட போகிறார். A generation will rise up that he will not even love its life to laying it down. இந்த உலகம் தோன்றினது முதற்கொண்டு இதுவரைக்கும் கண்டறியாத ஒரு தேவ சந்ததியை கர்த்தராகிய தேவன் இந்த கடைசி கால எழுப்ப போகிறார். God is going to raise up a generation that has never been risen before. நாம் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற காரியம் கடைசி கால தேவ சந்ததி. That
The meditation of tonight is the last day's generation. கர்த்தர் கடைசி காலத்தில் எழுப்பப் போகிற தேவ சந்ததி என்பது ஒரு தீர்க்கதரிசன சந்ததியாக தான் இருக்க போகிறது. A generation that God is going to raise up in the last days is going to be a prophetic generation. நாங்கள் சில காலங்களுக்கு முன்பாக நற்செய்தி கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம். In the past we were doing evangelistic meetings. நாங்கள் நற்செய்தி பெருவிழாக்களில் செய்தி அளித்துக் கொண்டிருந்தோம். We were speaking in evangelistic meetings. எங்கள் ஊழியத்தின் துவக்க காலங்களில் கிராமங்களுக்குள் கடந்து போய் நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவித்துக் கொண்டிருந்தோம். In the early days of ministry we went from villages to evangelize and preach the word. அதே போல நம்முடைய அன்பான சாது ஐயா அவர்கள் பல இடங்களில் திபெத் நேபாள மலைகளில் கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். Even brother Sadhu went all over Tibet and Nepal to preach and evangelize the people. திடீரென்று ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாள் பேசினார். Suddenly the Lord spoke. இனி வருகிற காலங்களில் நீங்கள் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன மாநாடுகளை நடத்த வேண்டும். In this coming days you should only conduct prophetic conferences. ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். You should raise up a prophetic generation. அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்பதை சுட்டி காண்பிக்க வேண்டும். You must teach them what it means to be a prophet. எப்படி தேவனுடைய ரகசியங்களுக்குள் கடந்து போவது அதை புரிந்து கொள்வது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். You must teach them how to enter into the secrets of God. தேவனுடைய பரமண்டலங்களுக்குள் நுழைவது எப்படி என்பதை நீங்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். You must teach them how to enter into the innermost heavens of God. இதற்காகவே இந்த 30 முழு வருடங்களும் நான் உங்களுக்கு பல காரியங்களை அனுபவங்களை பயிற்சியாக கொடுத்திருக்கிறேன். For this reason I have trained both of you for 30 years in separately. நீங்கள் முகமுகமாய் கண்கள் திறந்து என்னை தரிசித்திருக்கிறீர்கள். You have seen me with your own eyes. பரலோகத்தின் சில பகுதிகளுக்குள் கடந்து வந்திருக்கிறீர்கள். You have entered into some places in heaven. ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். You have been taken in the spirit. சஞ்சரித்திருக்கிறீர்கள். நான் பேசின பல வார்த்தைகளை ஆவியில் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இவைகளை நான் சும்மா உங்கள் வாழ்க்கையில் செய்யவில்லை. I did not do this by accident in your life. நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்ப போகிறீர்கள். You are going to raise up a large army. நான் உங்களுக்கு கொடுத்த அனுபவங்கள் அதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். Whatever experiences that I have given to you will be helpful for you. அநேகரின் வார்த்தைகளையும் அனுபவங்களையும் கேட்டு ஆவியில் அனலடைவார்கள். When people hear these words and experiences they will be enriched. உங்கள் வாயில் இந்த வார்த்தைகள் புறப்படும் பொழுது அது அநேகருடைய கண்களை திறக்கும். When these words go forth out of your mouth it will open the eyes of the people. அநேகருடைய உள்ளத்தில் கட்டப்பட்டிருக்கிற அவிசுவாசத்தின் கட்டுகளை அறுத்தெறியும். It will break every doubtful thoughts and minds in their hearts. தேவன் நமக்கு தூரமாக இருக்கிறவர் என்கிறதை மறக்கடித்து தேவன் நம்மோடு இருக்கிறவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காண்பிக்கும். They will begin to believe that God is not far away but God is very near to them. தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்களுக்கு நடுவில் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு போதிக்கும். It will teach them that the kingdom of God is in the midst of them. கடைசி காலத்தில் நான் செய்ய போகிற மகா பெரிய ஊழியத்திற்கு அவர்களை உருவாக்கும். You it will train them to do the work that I have for them in the end times. அதற்காகவே கர்த்தர் ஏஞ்சல் டிவி என்கிற இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படிக்காக இருதயங்களில் பேசினார். It was for this reason that God spoke to us to begin this Angel TV network. கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு வரைக்கும் எங்களுடைய கையிலே ஒரு சாதாரண கேமரா கூட கிடையாது. Till the time God spoke to us about this plan we don't even have a single camera. நல்ல இப்படிப்பட்ட ஒளிப்பதிவு கருவிகளையும் நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. We have never seen any broadcasting equipment. இதை குறித்து எந்த அனுபவமும் கிடையாது. We don't have any experience. ஆண்டவராகிய கர்த்தர் பேசினார். But the Lord spoke. நீங்கள் இதை செய்ய வேண்டும். You will do this. உலகம் முழுவதற்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிவிக்க வேண்டும். You will have to present this to the whole world. அது கடந்து போக வேண்டும். It will proceed. அது தீர்க்க தரிசன அலையாய் புறப்பட்டு போக வேண்டும். It must go forth as a prophetic wave. அநேக ஜனங்களுடைய இருதயத்தை அது அனல் மூட்டி தட்டி எழுப்ப வேண்டும். It must touch and enrich every heart. இது வரைக்கும் அவர்கள் சந்தித்ததை போலல்ல இனி வருகிற காலம் விசேஷித்த காலம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். They will realize that the days that are going to come are different from the past days. இது வரைக்கும் செய்து வந்ததை போலல்ல இனி அவர்கள் செய்ய போகிறது ஒரு விசேஷித்த ஊழியம் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். They will understand that the work they are going to do is going to be different from what they have done in the past. அதற்கு உங்களுடைய வார்த்தைகள் உபயோகப்படும் வேண்டும். For that reason your words are going to touch them. அதற்கு உங்களுடைய ஊழியங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். For that your ministry is not helpful for them. நான் உங்களுக்கு தந்திருக்கிற அனுபவங்கள் அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். The ministry and the experiences that I have given to you will be a witness to them. கர்த்தரிடத்திலிருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு எங்களுடைய ஊழியத்தின் பாணி மாறியது. As soon as we received these words our lifestyle changed. நான் என்னுடைய புத்தகத்திலும் பத்திரிகையிலும் என்னுடைய செய்திகளிலும் ஒரு நாளும் என் ஆவிக்குரிய அனுபவங்களை சொல்ல அல்ல. I have never ever shared publicly about my spiritual experiences. எத்தனையோ காரியங்களை கர்த்தர் தரிசனங்களை காண்பித்திருந்தாலும் ஒரு நாளும் நான் அதை வெளியே சொன்னதில்லை. Whatever many visions that I've seen, I've never shared them publicly. என்னுடைய பத்திரிகைகளை ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறேன். I've been publishing a magazine for the last 20 years. அதை தொடர்ந்து வாசித்தவர்களுக்கு இதனுடைய உண்மை தெரியும். All those who read my magazine will know this truth.
நான் அவைகளில் ஒன்றையும் இதுவரைக்கு வெளிப்படுத்தினதே இல்லை. I have never ever shared the many of my spiritual experiences. நான் நூற்றுக்கணக்கான நற்செய்தி கூட்டங்களில் செய்தி அளித்திருக்கிறேன். I have spoken in hundreds of evangelistic meetings. ஆயிரக்கணக்கான கிராமங்களில் நின்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். I have been to many thousands of villages to preach the word. அவைகளில் ஒன்றிலும் நான் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவன் இல்லை. I have never ever shared my experiences in those places. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். But God said, இனி அப்படி இருக்க கூடாது. You must not be like that anymore. இனி வருகிற கடைசி காலங்களில் உன்னுடைய வார்த்தை உன்னுடைய வாய் தீர்க்க தரிசனத்திற்காக திறக்கப்பட வேண்டும். From now onwards you must open your mouth prophetically to speak to the people. உங்கள் ஊழியங்கள் மூலம் அநேக தீர்க்க தரிசிகளை நான் உயிர் பண்ணுவேன். I am going to resurrect a company of prophets through your ministry. அநேக தீர்க்க தரிசிகளை நான் கூட்டி சேர்ப்பேன். I am going to gather many prophets. ஏனென்றால் கடைசி காலம் என்பது ஒரு தீர்க்க தரிசன காலம். Because the last days ministries is a prophetic ministry. கடைசி காலத்தில் நான் எழுப்ப போகிற சந்ததி என்பது ஒரு தீர்க்க தரிசன சந்ததி. The last days generation that I am going to raise up is going to be a prophetic generation. கடைசி காலத்தில் நான் எவ்விடத்திலிருந்தும் தீர்க்க தரிசிகளை கூட்டி சேர்ப்பேன். I am going to gather from all corners a prophetic generation. நான் எழுப்புகிற தெரிந்து கொள்ள தேர்ந்தெடுக்கிற அழைக்கிற அனுப்புகிற மனிதன் ஒவ்வொருவனும் தீர்க்க தரிசிப்பார். The person whom I call, anoint, commission and send forth will be a prophetic person. இனி வருகிற கடைசி காலம் ஒரு தீர்க்க தரிசன யுகமாய் இருக்க போகிறது. The last days generation will be an era of the prophetic era. எனக்கு தீர்க்க தரிசிகள் தேவை. I need prophets. எனக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசன சந்ததி தேவை. I need a large generation of prophets. எனக்கு இனி தீர்க்க தரிசன சபைகள் தேவை. I need prophetic churches. எனக்கு தீர்க்க தரிசன தேவை. Prepare the way of the Lord. அவாந்திர வழியில் நம்முடைய தேவனுக்கு பாதைகளை சபை பண்ணுங்கள் என்றும், Prepare the way in the wilderness. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகள் செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், Make every low place a high place and like every crooked places be made straight. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். That all see and know the coming and the glory of God. கர்த்தரின் வாக்குதை உரைத்ததென்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சப்தம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். There should be a voice crying in the wilderness to prepare the way of the Lord. தேவனாகிய கர்த்தர் உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக, Before the Lord comes to this world, அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று கூப்பிடுகிற ஒரு சப்தம் வனாந்தரத்தில் உண்டானது. A voice came from the wilderness crying, preparing the way of the Lord. அது யோவான் ஸ்நானகனுடைய சப்தமாய் இருந்தது. It was the voice of John the Baptist. இதோ கோணலானவர்கள் எல்லாம் செவையாக்கப்படும் என்றும், பள்ளத்தாக்கள் உயர்த்தப்படும் என்றும் அந்த வார்த்தை அவர்களுக்கு உணர்த்தி சொல்லிற்று. The word of the Lord came saying, make all crooked paths straight and let all low valleys be made higher. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் பூமிக்கு இறங்கி வருவதற்கு முன்பாக அவருக்கு பாதையை செவ்வை செய்ய ஒரு மனிதன் தேவைப்படுகிறான். Before the Lord Jesus came down to this world, he needed a man to make the path straight. ஆகவேதான் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வருவதற்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியை முன்பாக அனுப்பினார். That is why before the Lord came to this world, he sent forth a prophet to prepare his way. அவன் முன்பாய் கடந்து போய் இயேசு வருவதற்கு உண்டான பாதைகளை எல்லாம் செவைப்படுத்தினார். He went before the Lord and prepared all the way for his coming. அவருடைய சத்தம் வனாந்தரத்திலிருந்து ஒலித்தது. His voice boom in the wilderness. இயேசுவின் முதல் வருகை ஒரு சின்ன தேசத்தில் சின்ன கிராமத்தில் நடந்தது. When the Lord first came to this world, it was to a small place in a small village. அவருடைய ஊழியம் என்பது ஒரு சின்ன ஒரு பட்டணத்து ஒரு சிறு பகுதிகளுக்குள்ளே நடந்தது. The ministry of the Lord was confined to a small area. அவருடைய மரணம் என்பதும் ஒரு தேசத்தின் ஒரு மூலையில் நடந்தது. His death took place also in a small place. இயேசு முதல் முறை கடந்து வந்த பொழுது யாவருக்கும் வெளியரங்கமாய் அல்ல. When the Lord Jesus came the first time, it was not visible to everybody in the world. சின்ன இனத்திற்கு, சின்ன கூட்டத்திற்கு, சின்ன மனித இனத்திற்காக அவர் அங்கே கடந்து வந்தார். He came down only for a small people group to a small nation. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் பொழுது பூமியில் யாவருடைய கண்களும் பார்க்கும்படிக்கு மகிமையாய் இவர் இறங்கி வரப் போகிறார். But when he comes again the second time,
It will be so glorious that all eyes will see him. Yesuvin varugai oru chinna naattukkul irundhathu poludhu ore oru thirkkadarisi avarku paadhai sevai panna podumanavanai irundhan. When the coming of the Lord was to one small place, one single prophet was enough to prepare his way. Anal aandavaraga Yesu Kristu marubadiyum varumbolude bhoomi muluvathilum andha varugai sambhavikka pogirathu. But when he is going to come the second time, his coming will be seen by everybody around the world. Avar varuvadharku munbu paadhai sevai paduthuvadharku bhoomi muluvathum thirkkadarisigal thevaippadugiraargal. Therefore he needs many many prophets to prepare his way all over the world. Ippozhudhu Yesu varumbolude thaniyai varuvathillai. Jesus Christ is not coming again singly. Yesu thammudaiya rajyathodu varugirar. He is coming again with his kingdom. Naam nammudaiya jabathil adikkadi sollugirom. We always said this in our prayer. Yesu adhai namakku solli koduthirukkirar. The Lord taught this in his prayer. Ummudaiya rajyam varuvathaga. May your kingdom come. Ummudaiya rajyam varuvathaga. May your kingdom come. Oru murai raja maatram irangi vandar. When the first time the king himself came. Avar adimai kolam eduthar. He came as a servant. Manidharai pola vaazhndar. He lived as a servant. Manidharai pola pesinar. He lived as a man. Manidharai pola podithar. He just taught as a man. Manidharai pola marithar. He died as a man. Devanai pola uyirthelundar. But he arose as God. Adhe Yesu marubadiyum varugirar. The same Jesus coming again. Raja thaniyai varavillai. He is not coming alone. Avarude parivarangalodu varugirar. He is coming with entourage. Vaanangal thirakkapadum. The heavens will be open. Kaalathin sattam olikkum. The temple will be blown. Idho pralana devathoodargal kadandu varuvaargal. Numerous company of angels will come. Idho parisuthavaangal irangi varuvaargal. The saints will come. Devanude rajyam magimiyoo irangi varum. The kingdom of God will come in glory. Ulagathil mosam pokkina palaya paambaagi sarpathai kathar nasukkumadikkaga irangi varuvaar. The Lord will come again to destroy the Satan and the serpent. Aam aandavare mudi rajyam varuvathaga. Yes Lord, come Lord Jesus. Indha bhoomi muluvathilum varuvathaga. Come Lord and fill the whole world. Kuttilavargalum kandu pulavuvaargal. And all those who pierce him way. Ire nerathil avarude varugai ulagam muluvathilum nadakkum. The same coming will take place all over the world. Adarku munbaga indha ulagathai ஆயத்தப்படுத்த வேண்டும். Before that we must prepare the world. இந்த உலகத்தின் பாதைகள் செவிப்படுத்தப்பட வேண்டும். Every crooked path must be straightened. ஒரு யோவான் ஸ்நானகன் போதாது. One John the Baptist is not enough. ஒரு தீர்க்கதரிசி போதாது. One prophet is not enough. ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாக எழும்ப வேண்டும். Everyone must rise up as a prophet. அவர் வழியை செவிப்படுத்த ஒரு பெரிய தீர்க்கதரிசன சந்ததி வேண்டும். God needs a huge company of prophetic people to prepare his way. அவர் எல்லா தரத்திலிருந்தும் புறப்பட வேண்டும். They must come from all nook and corner. ஆகவே தான் அப்போஸ்தலர் 2:17 சொல்கிறது. That's why Acts 2:17 says. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். God will pour out his spirit upon all flesh in the last days. உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசன உரைப்பார்கள். Your sons and daughters will prophesy. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். Your young people shall see visions. உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். Your old men shall dream dreams. அந்நாட்களில் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். In those days upon my servants and handmaids I will pour out my spirit. அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசன உரைப்பார்கள். Then they shall prophesy. ஒரு பெரிய அபிஷேகம் கடைசி காலத்தில் வருகிறது. Mighty anointing is coming in the last days. அது குழந்தைகளை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறது. It will change the children to be prophets. உங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் தீர்க்கதரிசிகளாய் மாற்றுகிறது. It will change your young children into prophets. உங்கள் வாலிபர்களை தரிசனம் பார்க்கிறவர்களாக மாற்றுகிறது. It will change your youth to see visions. உங்கள் வயோதிபர்களை சொப்பனம் காண்கிறவர்களாக மாற்றுகிறது. It will make the senior citizens to see dreams. தேவனுக்கு ஊழியம் செய்கிற எல்லா திற ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களாய் மாற்றுகிறது. Every servants of God will become prophets. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் தேவை? Why do we need such a prophetic anointing? கடைசி காலத்தில் தேவனுக்கென்று ஒரு தீர்க்கதரிசன சந்ததி வேண்டும். Because God needs a prophetic generation in the last days. இந்த தீர்க்கதரிசன சந்ததி என்ன செய்வதற்காக கர்த்தர் அவர்களை எழுப்புகிறார்? Why is God raising up this generation for what purpose? இதை வீட்டுக்குள் இருந்து கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்வதற்காக அல்ல. It is not for you to prophesy in your homes. நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்வதற்காக அல்ல. It is not for you to tell you what's going to happen in your life tomorrow. இந்த காலத்தில் 8வது வந்திருக்கிற சகோதரியே உன்னை கர்த்தர் தொடுகிறார் என்று சொல்வதற்காக அல்ல. It is not for you to just give a small word of knowledge to someone in the church. தேவனாகிய கர்த்தருக்கு வழியை செவிப்படுத்துவதற்காக. It is for you to prepare the way of the Lord. வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவன் சத்தத்தை போன்ற தீர்க்கதரிசனம். It must be like a voice crying in the wilderness. விரியன் பாம்பு குட்டிகளை உணர்த்து வைக்கிற தரிசனம். It will be a word to rebuke the sins of the people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையாய் வந்தபொழுது அந்த சப்தம் வனாந்தரத்திலிருந்து உண்டாயிற்று. When the Lord Jesus came the first time, that voice came from the wilderness. ஆண்டவராகிய கர்த்தர் மறுபடியும் இறங்கி வரும் பொழுது அந்த சப்தம் வானத்திலிருந்து உண்டாக போகிறது. When the Lord comes a second time, that sound will come from the heavens. ஆகவே தான் கர்த்தர் ஏஞ்சல் தீயின் மூலமாக ஒரு பெரிய சாட்டலைட்டை வானத்திலே வைத்திருக்கிறார். That is why God has kept a satellite in the heavens for angel TV. அது பறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களை எச்சரிக்கிற ஒரு தேவ தூதனாய் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். It is an angel that will forewarn the people about the coming of the Lord. ஆனால் ஆண்டவர் ஏஞ்சல் TV மாத்திரம் போதாது. But God not
God needs not only angel TV. இனி அவருக்கு தீர்க்கதரிசிகள் வேண்டும். But he also needs prophets. உங்கள் சபை தீர்க்கதரிசன சபையாய் மாற வேண்டும். He wants your church to become a prophetic church. உங்கள் குமாரர்களில் அவருக்கு தீர்க்கதரிசனர்கள் வேண்டும். He wants your children to be prophets. உங்கள் குமாரத்திகளில் தீர்க்கதரிசிகள் வேண்டும். He wants your children to be prophets. உங்கள் வாலிபர்களில் தீர்க்கதரிசிகள் வேண்டும். He wants your teenage children to be prophets. உங்கள் வயதான பெரியவர்கள் தீர்க்கதரிசிகளாய் மாற வேண்டும். He wants your elderly relatives to be prophets. சின்னதும் பெரிதுமான ஊழியங்களைச் செய்கிற எவனும் தீர்க்கதரிசியாய் மாற வேண்டும். Every small big ministry must become prophets. அந்த தீர்க்கதரிசன அபிஷேக அலை பூமியிலே சீக்கிரம் கடந்து வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says that prophetic anointing is coming very soon upon the whole world. அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த முழு உலகமும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். Before he comes, the whole world must be prepared. போனலானவர்களை செவ்வைப்படுத்துங்கள் என்று அது சொல்ல வேண்டும். Every But must be strengthened. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி ஜனங்களை எச்சரிக்கைப்படுத்த வேண்டும். It must warn people to turn back from wicked sins and live right. பிரியன் போம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசின் சப்தமாய் இருக்க வேண்டும். It must be a prophetic voice that will say, Oh, you generation of vipers, Who wanted to turn away from the wrath to come? மனிதர்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் முதுகிலே வெண்ணெய் தடவுகிற கூட்டங்கள் மறைந்து போக வேண்டும். You should not compromise and buttercoat the word of God. தேவனுடைய வார்த்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பகுத்து பேசுகிற தீர்க்க தரிசன வாய்களை கர்த்தர் இனி வருகிற கடைசி காலத்தில் எழுப்ப போகிறார். God is going to raise up a prophetic voice that will strongly speak against sin. உன் குமாரன் எழும்புவான். The sons will rise up. யோவான் ஸ்நானகனை போல முழங்குவான். Your son will roar like John the Baptist. குமாரத்தி எழும்புவான். Your daughters will rise up. யோவான் ஸ்நானகனை போல முழங்குவான். Like John the Baptist, she will roar. உன் ஊழியக்காரன் எழும்புவான். Your servants will rise up. யோவான் ஸ்நானகனை போல முழங்குவான். They will roar like John the Baptist. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற சப்தம் அவர்கள் வாயிலிருந்து புறப்படும். Prepare the way of the Lord, that sound will come out of their lips. ஒருவனுடைய முகத்துக்கும் பயப்படாமல் அவர்கள் தன் வாயத்திற்கு தைரியமாய் பேசுவார்கள். They will be fearless and bold to speak the word of God. பிரியன் பாம்பு குட்டிகளே, Oh, you generation of vipers. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? Who told you to flee from the wrath to come? கர்த்தருடைய கோபம் இப்பொழுதே வந்திருக்கிறது. The wrath of God has come. மரத்தின் வேரருகிலே கோடரியானது இப்பொழுதே வைக்கப்பட்டிருக்கிறது. The axe is laid to the root now. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சப்தம் இனி வனாந்தரத்தில் மாத்திரமல்ல பூமியின் எவ்விடத்திலும் தோன்ற போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். Not for good fruit will be cut and thrown. That son will not only be in the wilderness but all over the world. இன்றைக்கு இரவிலே கர்த்தர் உன்னை ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். Tonight God is going to fill you with a prophetic anointing. உன் கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். God is going to open your eyes. கர்த்தர் பெரிய காரியங்களை நிறைவேற்ற போகிறார். God is going to do a big work. இனி வருகிற சபைகள் தீர்க்கதரிசன சபையாய் இருக்கும். The churches that are going to arise will be prophetic churches. இனி அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசன ஊழியக்காரர்களாய் இருப்பார்கள். The ministers will be sent forth will be prophetic ministers. இனி கர்த்தரால் தோற்றுவிக்கப்படுகிற சந்ததி தீர்க்கதரிசன சந்ததியாய் இருக்கும். The generation that will rise up will be a prophetic generation. இதுதான் கடைசி கால ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். The spirit of the Lord is saying these will be the last days army of God. அதற்கு முன்பாக நீங்கள் தீர்க்கதரிசிகள் என்றால் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Before that you need to understand what is a prophet. அதில் தீர்க்கதரிசனங்கள் எப்படி வரும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You need to understand how the gift of prophecy works. கர்த்தருடைய வேதத்தில் அநேக வகையான தீர்க்கதரிசிகளை குறித்து வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. The Bible describes to us about many different kinds of prophets. அதில் முதல் வகை தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசிகள். One kind of prophet is those who just simply prophesy the word of God. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களிடத்தில் பேசினார்கள். ஐசாயா, ஜெரிமயா, எசேக்கியேல் ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் தே ப்ரொஃபசை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். தே மேட் நோன் த வேர்ட் ஆஃப் காட். இன்னொரு விதமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். தி செகண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஃபெட்ஸ். அவர்கள் தேவனுடைய வல்லமையை மாத்திரம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். தே மேனிஃபெஸ்டட் த பவர் ஆஃப் காட் டு த பீப்பிள். எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் இந்த வரிசையில் கடந்து வருகிறார்கள். எலைஜா அண்ட் எலிஷா பிலாங் டு தட் குரூப். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிவித்து வெளிப்படுத்தவில்லை. They did not prophesy much. ஆனால் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். But they demonstrated the power of God. வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் என்று சொன்னார்கள். They commanded fire to come down from heaven. அக்கினி இறங்கிற்று. And fire came down from heaven. வானத்தில் மழை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். மழை நின்றது. Let the rain stop and the rain stopped. நிறுத்தப்பட்ட மழை கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். கட்டவிழ்க்கப்பட்டது. They said let the stop rains be let loose and the rains came down. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள். There's one group who prophesied the word and there's another group that demonstrated the power of God. இன்னும் சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். There's another third group of prophets. அவர்கள் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்கிறார்கள். They do these works together.
மோசே போன்ற தீர்க்கதரிசி இந்த வரிசையில் அவர் கடந்து வருகிறார். Like the prophet Moses, he belonged to the third group. அவர் கர்த்தரிடத்திலே காத்திருந்து 40 நாட்கள் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். He waited at the feet of God for 40 days and received the word of God. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உலகத்திற்கும் சொல்ல வேண்டிய நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார். He received the commandments from God for the people of Israel. அதை அவர் ஜனங்களுக்கு அறிவித்தார். And he preached to the people. அதே நேரத்தில் கர்த்தருடைய வல்லமையும் அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். At the same time he also demonstrated the power of God. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுகிற தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் உங்களை இந்த நாளில் எழுப்பலாம். Maybe God will raise you up like a prophet who preach the word of God. ஒருவேளை கர்த்தருடைய வல்லமைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து தேவன் இவர்தான் என்பதை காண்பித்து மனிதனுடைய இருதயத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற தீர்க்கதரிசிகளாய் உங்களை கர்த்தர் உருவாக்கலாம். Maybe God will raise you up as a prophet. God will demonstrate the power of God to bring a fear into the hearts of people. அல்லது மோசேயைப் போல உங்களை இரண்டு காரியத்தை செய்கிற தீர்க்கதரிசிகளாய் உருவாக்கலாம். Or God may raise you up like the prophet Moses who demonstrate the word and the power of God. எங்கள் ஊழியத்திற்கு கர்த்தர் இரண்டு முகமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். God has given to our ministry two faces. கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஊழியம். To demonstrate the power of God. கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற ஊழியம். Deliver the word of God. ஆகவேதான் எங்களுடைய தீர்க்கதரிசன மாநாட்டில் ரெண்டு படங்களை வைத்திருக்கிறோம். That is why we have two pictures in our prophetic conference. அதை கர்த்தர் தான் வெளிப்படுத்தி காண்பித்தார். This was revealed by the Lord to us. ஒன்று உற்று பார்க்கிற ஒரு கழுகின் முகம். One is the piercing eyes of an eagle. மற்றொன்று தன் வாயை திறந்திருக்கிற சிங்கத்தின் உருவம். One is a roaring lion. இது ரெண்டுமே தீர்க்கதரிசன ஆவியை குறிக்கிறது. Both these tell us about prophetic ministry. ஒன்று தரிசிக்கிறது. One sees. ஒன்று அறிவிக்கிறது. One proclaims. ஒன்று பார்க்கிறது. One looks. ஒன்று கர்ஜிக்கிறது. One roars. கர்த்தர் இரண்டையும் ஒன்றாய் சேர்த்து வைத்திருக்கிறார். God has kept these two as one. கர்த்தர் எங்களுக்கு ரெண்டு விதமான ஊழியங்களை நிறைவேற்றும்படிக்காக இந்த கடைசி காலத்திலே பேசியிருக்கிறார். God has spoken to us to do these two kinds of ministry. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுங்கள். Reveal the words that I give to you. நான் உங்களுக்கு காண்பிக்கிற என் வல்லமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பியுங்கள். Demonstrate to the world the power that I will show you. நீங்கள் காண்பிக்கிற எல்லா வல்லமைகளையும் அவர்கள் இருந்த இடத்திலே அடைந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் செய்வார்கள். They will experience whatever powers you are demonstrating in their own homes. நீங்கள் சொல்லுகிறதை நான் அவருடைய வீடுகளிலே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். The Lord promised that whatever you speak, I will confirm it with signs and wonders in their own homes. நான்காவதாக இன்னொரு விதமான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். There's the fourth group of prophets. அவர்கள் கர்த்தருடைய செய்தியை மாத்திரம் மிக தெளிவாய் பிரசங்கிக்கிறவர்கள். They will only preach the word of God very clearly. அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை காண்பிப்பதில்லை. They will not demonstrate the power of God. உடனே கர்த்தர் பேசுகிற வார்த்தை தீர்க்கதரிசனமாயும் சொல்லுவதில்லை. They will not even prophesy the words of God. அவர்கள் வரும் காரியங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அதை செய்தியாய் பிரசங்கிக்கிறவர்கள். They will receive the revelations of God and just do an inspired preaching. யோவான் ஸ்நானன் அப்படி தான் செய்தார். John the Baptist belonged to that group. அவர் தம்முடைய கைகளிலே விசேஷமான அடையாளங்களை செய்யவில்லை. He did not perform any miracles. அவர் அற்புதங்களை செய்யவில்லை. He did not do any special ஒரு ஏசாயாவை போல எரேமியாவை போல கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனங்களை சொல்லவில்லை. He did not prophesy like how Isaiah or Jeremiah saying thus says the Lord. அவர் இனி வருகிற தேவ ராஜ்யத்தின் செய்தியை மாத்திரம் பேசினார். But he preached of the kingdom that was going to come. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகிறார். The Lord Jesus said concerning him, இதோ ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. There has never arisen a prophet greater than John the Baptist. அவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord Jesus said he is a greater prophet. ஆனால் வேத புஸ்தகம் முழுவதிலும் அவர் எந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னதாக நம்மால் படிக்க முடியவில்லை. You cannot find anywhere in the Bible that he prophesied anything. அவர் எலியாவை போல எலிசாவை போல அற்புதங்களை செய்ததாகவும் நம்மால் பார்க்க முடியவில்லை. We can't see anywhere in the Bible that he performed miracles like Elijah and Elisha. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அடையாளமிடப்பட்டிருக்கிறார். But we know that he is a prophet. நான் ஒருமுறை ஆண்டவரிடத்தில் கேட்டேன். Once I asked the Lord, யோவான் ஸ்நானகன் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறீர். Why do you say that John the Baptist is a great prophet? அவர் எலியாவை போல அற்புதம் செய்யவில்லை. He did not perform miracles like Elijah. அவர் ஏசாயாவை போல நம்முடைய வார்த்தைகளையும் அவர் அதிகமாய் பேசவில்லை. He did not preach like Isaiah. அவர் தன்னிடத்தில் வந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி எச்சரிக்கை செய்தார். He only rebuked the sins of people to those small group who came to him. அவர் எந்த விதத்தில் பெரிய தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறார் ஆண்டவர் என்று கேட்டேன். How is it that he is considered as a great prophet, Lord? I asked the Lord. அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய கண்கள் திறக்கும்படிக்காக ஒரு விடையை அவர் பகிர்ந்தார். Then the Lord opened my eyes for me to understand and answer. மற்றவர்கள் யாவரும் வரப்போகிறவராகிய என்னை குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள். Many of those prophets prophesy about me. அங்கே வரப்போகிற என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார்கள். They reveal the power of God to come. ஆனால் யோவான் ஸ்நானகன் ஒருவன் மாத்திரம்தான் வந்திருக்கிற என்னை ஜனங்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தி வெளிப்படுத்தினான். But it is only John the Baptist
who introduced me to the people. அவன் சொன்னது ஒரே ஒரு தீர்க்கதரிசனந்தா. He only prophesized one thing. அது தீர்க்கதரிசனங்கள் எல்லாவற்றுக்கு மேலும் கிரீடம் வைத்ததை போலிருக்கிறது. It is the crown of all the prophecies in the Bible. அவன் என்னை உலகத்துக்கு முன்பாக நிறுத்தி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர்தான் என்று என்னைக் காண்பித்தான். He said, look at him, behold, the Lamb of God who taketh away the sins of the world. மற்றவர்களெல்லாம் வரப்போகிற மேசியாவை குறித்த ஒரு உருவத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். All the other prophets showed a figurative image of the Messiah who is going to come. ஆனால் இவனோ தன் ஜனங்களுக்கு முன்பாக என்னையே நேராய் கொண்டு வந்து நிறுத்தி காண்பித்தார். Only John the Baptist presented me before the people. உங்களை கர்த்தர் இந்த நாலாவது வகை தீர்க்கதரிசியாய் உருவாக்குவார். God is going to raise you as the fourth group of prophets. வரப்போகிறவராகிய கர்த்தரை நீங்கள் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறீர்கள். You are going to be the people who will show to the world that Jesus is going to come. வரப்போகிறவராகிய தேவன் இவர்தான் என்பதை, இவர்தான் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் என்பதை ஜனங்களுடைய கண்கள் காணும்படிக்காக நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறீர்கள். You are going to be the people who will show to the world that this is the King of Kings who is going to come. யோவான் ஸ்நானனை போல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். God is going to use you like John the Baptist. இன்னும் சில வகை தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். There is another group of prophets. அவர்கள் வரும் காலத்தை மாத்திரம் தரிசிக்கிற தீர்க்கதரிசி. They will only see of things that are going to come to pass. இனி தேவனுடைய காரியத்தில் ஆதினத்தில் இருக்கிற திட்டங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்கள். They will reveal to people the plans of God. தேவன் இந்த உலகத்தை குறித்து என்னென்னவெல்லாம் திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர். They will be people who reveal to the world what are the plans of God. அதில் நிறைய தீர்க்கதரிசிகள் கடந்து வருகிறார்கள். There are many prophets like that. அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த வரிசையில் கடந்து வருகிறார். Apostle John is one such prophet. அவருடைய புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் இனி செய்ய போகிற பெரிய திட்டம், உலகத்தை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். The entire book of Revelation concerns things going to come to pass. அதே போல சகரியாவை நம்ம பார்க்கலாம், தானியலை நம்ம பார்க்கலாம். And we can also classify the prophet Daniel and Zechariah in that category. உலகத்தின் கடைசி நாட்கள் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை அவர்கள் பிரித்து அவருடைய திட்டங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். They have revealed and seen many visions about the last days and revealed to the people. இவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் என்கிற வகையிலே வருகிறார்கள். All of these prophets come under the prophetic category. தீர்க்கதரிசனத்திலும் பல்வேறு விதமான வகைகள் இருக்கின்றன. There are many different kinds of prophecies. அது தீர்க்கதரிசிகளின் அனுபவங்களில் பல்வேறு விதமான காரியங்கள் இருக்கின்றன. And there are many spiritual experiences according to different kinds of prophets. அது சில தீர்க்கதரிசனங்கள் இந்த உரைத்தல் வகை தீர்க்க தரிசனங்களில் வெளிவருகிறது. Some prophecies are in the category of utterances. அவர்கள் எதையும் தரிசிப்பதில்லை. They don't see any vision. ஆவியிலே அந்த உந்துதலை பெறுகிறார்கள். They receive a perception in their spirit. 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனத்தில் அப்படிப்பட்ட அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Peter 1:21 says us like that. அந்த பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். And holy prophets of God were inspired by the Holy Spirit and spoke the word of God. அவர்கள் எதையும் தரிசிப்பதில்லை. They did not see any visions. அவர்கள் எதையும் உணர்வதும் இல்லை. They did not know anything. ஆனால் அவருடைய ஆவியிலே கர்த்தர் ஒரு ஏவுதலை தருகிறார். But they receive an inspiration in their spirit. அவர் சொல்லுகிற வார்த்தைகள் அவருடைய இருதயத்திற்குள் ஆழமாய் பதித்து வைக்கிறார். The word of God was hidden deep in their hearts. அதுவும் தீர்க்கதரிசனம்தான். That is also prophecy. இரண்டாவது வகை தீர்க்கதரிசனம் இருக்கிறது. Second kind of prophecy. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்களை பார்க்கிறார்கள். Their spiritual eyes were open and they saw visions. ஆவிக்குரிய மண்டலங்களை தரிசிக்கிறார்கள். They saw the visions of God. தேவ தூதர்களை பார்க்கிறார்கள். They saw angels. தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிறார்கள். They see the presence of God. அவர்கள் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக சஞ்சாரங்களை அனுபவிக்கிறார்கள். They are taken in the spirit to the heavenly realm. ஆவிக்குரிய காரியங்களை தன்னுடைய மாம்ச கண்களில் பார்ப்பதை போலவே அவர்கள் பார்க்கிறார்கள். They see spiritual things as if like seeing natural things. ஆவிக்குரிய சப்தங்களை தங்களுடைய மாம்ச காதுகளில் கேட்பதை போலவே கேட்கிறார்கள். They hear of spiritual sounds. ஆவிக்குரிய சப்தங்களை சாதாரண காதுகளால் கேட்க முடியாது. Natural ears cannot hear spiritual sounds. ஆவிக்குரிய காட்சிகளை சாதாரண கண்களால் பார்க்கவும் முடியாது. Natural ears cannot see spiritual things. ஆவிக்குரியவைகள் ஆவிக்குரியவைகளால் மாத்திரம்தான் அவைகள் அறிவிக்கப்படும், அவைகள் அறிந்து கொள்ளப்படும். Spiritual things are only spiritually discerned. அது உங்களுடைய ஆவியில் காணப்படுகிற கண்கள் திறக்கப்படுவதால் மாத்திரமே சாத்தியமாகும். And your spiritual eyes are open, can you see all these things? உங்கள் ஆவியில் இருக்கக்கூடிய காதுகள் திறக்கப்பட்டால் மாத்திரமே ஆவிக்குரிய வார்த்தைகளை உங்களால் கேட்க முடியும். Only when your spiritual ears are open, can you hear spiritual things? ஆவிக்கு கண் இருக்கிறதா என்று கேட்பீர்கள். You can ask, does the spirit have eyes? ஆவிக்கு காது இருக்கிறதா என்று கேட்பீர்கள். You can ask, does the spirit have ears? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இருக்கிறது. The Lord Jesus said, yes, they have. ஒரு ஐசுரியவானும் லாசருவும் மரித்து போனார்கள். The rich man and Lazarus died. இப்பொழுது அவர்களுக்கு சரீரம் இல்லை. Now they don't have a body. அவர்கள் சரீரம் புதைக்கப்பட்டு விட்டது. Their bodies are
buried. லாசர் ஒரு இடத்தில் கொண்டு விடப்பட்டார். Lazarus was brought to a place. ஐசுரியவான் வேறு ஒரு இடத்தில் கொண்டு விடப்பட்டார். The rich man was brought to another place. ஐசுரியவான் இருந்த இடம் வேதனையும் தகிப்பும் நிறைந்ததாக இருந்தது. The place where the rich man was a place of turmoil. அவனுக்கு உடம்பு இல்லை ஆனால் தாகம் எடுத்தது. He did not have a body but he thirsted. அவன் அங்கே ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான். He lifted up his eyes and saw Abraham. தன் விரலை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படிக்கு செய்யும் என்று. Oh, let Lazarus dip his hand in water and come and quench my thirst. லாசருக்கு சரீரம் இல்லை. Lazarus did not have a body. ஆனால் விரல் இருப்பதாக குறிப்பிடுகிறார். But it says that he has a finger. ஐசுரியவானுக்கு சரீரம் இல்லை. That rich man does not have a body. ஆனால் நாவு இருப்பதாக குறிப்பிடுகிறார். But it says that he has a tongue. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says. ஐசுரியவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று. Rich man lifted up his eyes and saw. அவனுக்கு சரீரம் இல்லை. He does not have a body. ஆனால் கண்களை ஏறெடுத்தான் என்று எழுதியிருக்கிறது. But his eyes lifted up and he saw. அவனுக்கு காதுகள் இல்லை. He did not have ears. ஆனால் அவன் ஆபிரகாம் பேசினதை கேட்டான் என்று எழுதியிருக்கிறது. But he could hear Abraham speaking. அவனுக்கு சரீரம் இல்லை. He does not have a body. ஆனால் அவன் ஆபிரகாமோடு தன் வாயை திறந்து பேசினான் என்று எழுதியிருக்கிறது. But he could open his mouth and speak to Abraham. அவனுக்கு சரீரம் இல்லை. ஆனால் தாகம் என்ற உணர்ச்சி இருந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. He does not have a body but he has a sensation of thirst. அப்படியானால் இதெல்லாம் எப்படி சாத்தியம்? How is it all this possible? உங்கள் சரீரத்தில் இருக்கிற அத்தனை உணர்வுகளும் உங்கள் ஆவியில் உண்டு. Whatever feelings and perceptions you have in your body, your spirit has. உங்கள் சரீரத்தில் கண்கள் இருப்பதைப் போல உங்கள் ஆவியில் ஒரு கண்கள் உண்டு. Just like your body have eyes, your spirit has eyes. உங்கள் சரீரத்தில் நாவு இருப்பதைப் போல உங்கள் ஆவியிலே நாவுகள் உண்டு. Just like your body has a tongue, your spirit has a tongue. உங்கள் சரீரத்தில் காதுகள் இருப்பதைப் போல உங்கள் ஆவியிலும் காதுகள் உண்டு. Just like your body has ears, your spirit has ears. அது ஆவிக்குரிய சப்தத்தை கேட்கும். It will hear spiritual sounds. அது ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும். It will see spiritual things. அது ஆவிக்குரிய காரியங்களை உணரும். It will perceive spiritual things. அதற்கு நினைவு சக்தி இருக்கிறது. It has powers to perceive. ஒரு மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. It can identify someone. அந்த ஐசுரியவான் வாழ்ந்த காலத்தில் பார்த்த லாசருவை பரலோகத்தில் பார்த்தவுடன் அடையாளம் கண்டுபிடித்து விட்டான். The rich man who saw Lazarus in the body saw identify Lazarus in the spiritual realm. அவருடைய நினைவுகள் அவருடைய ஆவியோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. His perceptions and feelings were part of his spirit. இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய சரீரம் செத்த பிறகுதான் அவைகளுக்குள்ளே அந்த உணர்வுகள் தோன்றுகின்றன. His spiritual perceptions come alive after the death of a person. அந்த ஐசுரியவான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தவன் ஆபிரகாமை பார்த்ததா எழுதப்படவே இல்லை. The Bible does not record anywhere that this rich man saw Abraham while he was still alive. அந்த ஐசுரியவான் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்த பொழுது அவன் வாயை திறந்து ஆபிரகாமை நோக்கி பேசினான் என்று எழுதப்படவே இல்லை. We never read anywhere in the Bible that the rich man while he was alive on this world spoke with Abraham. ஏனென்றால் அப்பொழுது அவனுக்குள் ஆவி இருந்தாலும் அந்த நாக்கு அந்த ஆவிக்குரிய நாக்கு கட்டப்பட்டிருந்தது. Because though he had a spirit, his spiritual senses were bounded. எப்பொழுது ஒரு மனிதனுடைய சரீரம் மரித்து போகிறதோ அப்பொழுது ஆவியில் காணப்படுகிற எல்லா உறுப்புகளும் உயிர் பெறுகிறது. When a man dies, the physical body dies. Only then the spiritual senses are let loose. Ella manidhanukkum appadi nadakkirathu. It happens to everybody. Nallavanukkum nadakkirathu, kettavanukkum nadakkirathu. It takes place to the good and to the bad. Aishwaryavanukku nadandhathu, Lazarukku nadandhathu. It happened to the rich man, it happened to the Lazarus. Adaithaan aandavaragi kartha ningal uyirod irukkumbolude ungal vaalkil seiya pogurar. This is what God wants to do for you while you are still alive. Oru manidhan maritha piragudan avarude aavikkuriya sariram adarude unarvugalai perum. The spiritual senses will only be activated after the death of a person. ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசன வல்லமை உங்கள் மேல் இறங்கின உடனே நீங்கள் உயிரோடு இருக்கும் இதே நாளில் உங்கள் ஆவியும் உயிர் பெறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But the Lord says that when the prophetic anointing comes upon you while you are still alive, your spiritual senses will be opened. மரித்த பிறகு நடக்க வேண்டிய காரியம் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நடக்கும். That which is going to take place after that will take place right now while you are still alive. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவுடன் ஆவிக்குரிய மண்டலங்களை தரிசிப்பீர்கள். When your spiritual eyes are open, you will see visions of God. உங்கள் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டவுடன் ஆவிக்குரிய சப்தங்களை கேட்பீர்கள். When your spiritual ears are open, you will hear the voice of God. உங்கள் ஆவிக்குரிய உணர்வுகள் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டவுடனே தேவ தூதர்களை பார்ப்பீர்கள். When your spiritual senses are open, you'll be able to touch the angels of God. ஒரு சகோதரி அதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார். That is what one sister experienced there. என்னுடைய படுக்கை அறையிலே ஒரு பெரிய தேவதூதனை கண்டேன். I saw an angel of God in my bedroom. அந்த தேவதூதன் கடந்து வந்து என்னுடைய சட்டையை தொட்டு பார் என்று சொன்னார். The angel came near me and said, touch my wings. நான் என் கையை நீட்டி அவருடைய சட்டையை தொட்டு பார்த்தேன். I stretched out my hand and touched his wings. அது பஞ்சு போல இருந்தது. It was like feathers. அந்த உணர்வு எப்படி அவர்களுக்கு கிடைத்தது? How did she get that feeling? ஏன் அந்த தேவதூதன் அவர்களை கை நீட்டி அவருடைய சட்டை தொடும்படிக்கு சொன்னார்? Why did the angel ask her to stretch out the hand and touch the wings? இதோ உன்னுடைய ஆவிக்குரிய உணர்வுகளை கர்த்தர் உனக்குள் தந்து விட்டார். Behold, your God has given you spiritual perceptions. கர்த்தர் தந்த அபிஷேகம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர் பெற்று எழ வைத்து விட்டது. The
anointing that God has given you has resurrected the spiritual perceptions in your body. மரணத்திற்கு பிறகு நடக்க வேண்டிய ஆவிக்குறிய அனுபவம் இப்பொழுதே உனக்குள் வந்துவிட்டது. The experiences that you are going to experience after death, you have already received it right now itself. நீ ஆவிக்குறிய காரியங்களை தொட்டு பார்க்க முடியும். You are able to touch spiritual things. நீ ஆவிக்குறிய காரியங்களை கண் திறந்து பார்க்க முடியும். You can see spiritual things. நீ ஆவிக்குறிய காரியங்களின் சப்தத்தை கேட்க முடியும். You can hear spiritual things. எக்காள சப்தத்தை கேட்க முடியும். You can hear the sound of trumpet. தேவன் பேசுகிற இடி முழக்கத்தின் சப்தத்தை கேட்க முடியும். You can hear the thunder voice of God. தீர்க்கதரிசன அபிஷேகம் அதை செய்யும். The anointing, prophetic anointing of God will do that. ஆதி நாட்களில் தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டிருந்தார்கள். The olden days prophets experienced all these. அவர்கள் கண் திறந்து தேவனுடைய பிரசனத்தை தரிசித்தார்கள். Spiritual eyes were open and they saw God. தங்களை சுற்றிலும் மலை மேலெல்லாம் அக்னி ரதங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததை கண்டார்கள். They saw the chariots of fire all around the mountains where they were standing. தேவனுடைய பிரசனம் தங்கள் வலது பார்சத்தில் நிற்கிறதை கண்டார்கள். They saw the presence of God right by their right side. தேவன் உருவின பட்டயத்தோடு யுத்தத்துக்கு புறப்பட்டு நிற்கிறதை கண்டார்கள். They saw God with an outstretched sword in their hand. தேவனை முகமுகமாய் தரிசித்தார்கள். They saw God face to face. மூன்றாவது வகை தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். Third kinds of prophets are. இவர்கள் ஆவி சரீரத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு பரமண்டலங்களுக்குள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். The third kind of prophets are they who are taken out of their spirit and taken into the realms of God. தேவனுடைய ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். They are taken into the realms of God. ஆவியிலே கடந்து போய் அநேக தரிசனங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். They enter into the spiritual realm and see many visions. நீங்கள் எசேக்கியேலுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் படித்து பார்க்க வேண்டும். If you read the book of Ezekiel very carefully. அவருடைய தலை மயிரை பிடித்து வானத்திற்கும் பூமிக்கும் மேலாக தூக்கினார். God lifted him up, you holding his locks of hair and took him into the spiritual realm. அவர் ஆவியிலே கடந்து போய் எலும்பு பள்ளத்தாக்கில் அங்கே நின்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். He went into the spiritual realm and saw a valley of bones and prophesied. அவரை ஆவிலே அழைத்து கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். God took him in the spirit into the very innermost temples of Jerusalem. அவரை ஆவிலே அழைத்து கொண்டு போய் பரமண்டலங்களுக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தினார். God took him in the spirit into the heavenly realm. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிறுத்தி தேவ ஆலோசனைகளை கேட்கும்படிக்காக செய்தார். God took him before the throne of God to hear counsels from God. எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் நிறுத்தி அங்கே அவர்கள் செய்கிற துராலோசனைகளை கேட்கும்படி செய்தார். God took him into the temple of Jerusalem and he saw the sins of the priests. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அனுபவ வகை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். These kinds of prophets are experiential prophets. இவர்களுடைய ஆவி தங்கள் சரீரத்தை விட்டு பிரிந்து கர்த்தருடைய மண்டலங்களுக்குள் கடந்து போய் தரிசனங்களை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். They were taken out of their bodies in the spirit realm into the realms of God. தேவன் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். God is going to raise up such prophets. உரைத்தல் வகை தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். God will raise up prophets who prophesy. அவர் தரிசன வகை தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். God will raise up prophets who see visions. ஆவிக்குரிய அனுபவ வகை தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். God will raise up experiential prophets. கர்த்தருக்கென்று எழும்புகிற தீர்க்கதரிசன சந்ததி இந்த மூன்று விதமான தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தால் நிறைந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The generation that will rise up, the prophetic generation will consist of these three kinds of prophets. இதோ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற கடைசி கால அபிஷேகம் அதை நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord Jesus says that the mouth of God will perform what God has spoken. இவர்கள் யாவரும் கூடிக்கொண்டு கர்த்தருடைய இரண்டாவது வருகைக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த போகிறார்கள். This huge company of prophetic generation will prepare the coming of the Lord. கர்த்தருக்கு பாதையை செவைப்படுத்த போகிறார்கள். They will prepare the way for the coming of the Lord. எல்லா இனத்திலிருந்தும், from every generation, எல்லா வயது பிரிவிலிருந்தும், from every tribe, from every age group, எல்லா சபைகளிலிருந்தும், from every church, எல்லா ஜனங்களிலிருந்தும், from every people group, எல்லா தேசங்களிலிருந்தும், from every nation, கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசன சந்ததியை எழுப்ப போகிறார். God will raise up his prophetic generation. அது உன் சபையாயிருக்கலாம். It may be your church. அது உன் குடும்பமாயிருக்கலாம். It may be your family. அது உன் தேசமாயிருக்கலாம். It may be your nation. அது உன் ஊழியக்காரனாயிருக்கலாம். It may be your minister. அது நீயா இருக்கலாம். Right, it may even be you. நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You, it is you, God says. இன்றைக்கு கர்த்தருடைய புதிய அபிஷேகத்தினால் கர்த்தருனை நிரப்ப விரும்புகிறார். God is going to fill you with a new anointing right now. தேவனுடைய வருகைக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசன சந்ததி பூமியின் கடையாந்தரங்களில் இருந்தும் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires a huge company of prophets to rise up from all over the world. எல்லா இனத்திலிருந்தும் எல்லா ஜனத்திலிருந்தும் கர்த்தருக்கென்று தன் வாயை திறந்து கர்ஜிக்கிற யூதா சிங்க கூட்டத்தின் சந்ததி புறப்பட வேண்டும். God wants a huge company of people from every race, from every people group who will draw the word of God. எல்லா இனத்திலிருந்தும் எல்லா ஜனத்திலிருந்தும் கர்த்தருடைய வானமண்டலங்களுக்குள் சட்டெடுத்து பரப்புகிற கழுகுகளின் கூட்டமாகிய தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். God wants a huge company of prophets like eagles will lift up their wings
from every tribe, from every nation. இதுவே கர்த்தருடைய விருப்பமும் சித்தமுமாய் இருக்கிறது. This is the desire and the will of God. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நடக்கும். Today is a turning point in your life. இன்றைக்கு உங்கள் ஊழிய களத்திலே ஒரு திருப்புமுனை நடக்கும். Today is a turning point in your ministry. உன்னுடைய பாதையை கர்த்தர் திருப்ப போகிறார். God is turning, going to turn your path. அவர் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதைப் போல திருப்ப போகிறார். As he will turn the flood of waters, he will turn your life around. உன் ஊழிய பாதையை திருப்ப போகிறார். He will turn your ministry around. உன் ஆவிக்குரிய அனுபவத்தை திருப்ப போகிறார். He will turn your spiritual experience. அது இன்று நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். It will take place tonight, says the Lord. இனி வருகிற தீர்க்க தரிசன சந்ததி கர்த்தருக்கு வழியை செவைப்படுத்துவார். The coming generation will be a generation who will prepare the way of the Lord. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு உலகம் முழுவதிலும் பாதைகள் செவைப்படுத்துவார். Before the Lord comes again, the way have been prepared in all over the world. எப்படி அவர்கள் அதை செய்வார்கள்? How will they do it? வேதத்தில் அதை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible tells us many things. அங்கே பள்ளங்கள் உயர்த்தப்படும். The low places will be made higher. மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். The mountains will be made low. இப்படிப்பட்ட ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் இனி வருகிற சந்ததியை கொண்டவர் செய்ய போகிறார். God will do these two things through this generation. தீர்க்க தரிசனத்துக்கு வேறொரு முகம் இருக்கிறது. There is another face for prophets. தீர்க்க தரிசனம் என்பது வெறுமனே வரும் காரியங்களை மாத்திரம் உரைப்பதல்ல. Prophecy is not only about prophesizing things to come. நாம் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். We are thinking like that only. உங்கள் பிள்ளைகளுக்கு மணவாளன் எங்கிருந்து வருவான் என்று சொல்லுவது மாத்திரமல்ல. It is not up to prophesy where your future bridegroom is going to come. உங்கள் வியாதிகளை குறித்து மாத்திரம் சொல்லுவதல்ல. It's not only to prophesy about diseases in your bodies. உலகத்துக்கு வரும் ஆபத்தை பற்றி மாத்திரம் சொல்லுவதல்ல. It's not only about things to take place in the world. ஜனங்களை எச்சரித்து சொல்வது மாத்திரமல்ல. It's not only about warning people. தீர்க்க தரிசனத்துக்கு வேறொரு முகம் இருக்கிறது. There is another face for prophecy. அது பாதைகளை செவைப்படுத்துகிற முகம். It is going to prepare the way. அது தீமையை அழிக்கிற முகம். It is going to destroy wickedness. நன்மையை உயிர்த்தெழ வைக்கிற முகம். It is going to resurrect goodness. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் அதை பார்க்க முடிகிறது. We can see of this in the book of Ezekiel. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 11வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். If you read the book of Ezekiel chapter 11, எசேக்கியேலை கர்த்தர் எருசலேம் தேவாலயத்திற்குள் அழைத்து God brings him into the temple of Jerusalem. அங்கே பெலத்தியா என்கிற ஒரு பெரிய பிரபுவை காண்பிக்கிறார். There he sees a man called Pelatia. அவனை சுற்றிலும் 25 பிரபுக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். And around him he sees many princes. அவர்கள் துராலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். And they are devising a wicked counsel. எருசலேம் நகரத்துக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். They are speaking against the city of Jerusalem. அவர்கள் தங்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். They are lifting themselves up. கர்த்தராகிய தேவன் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார். And the Lord told Ezekiel. இதோ இவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசன உரை, தீர்க்க தரிசன உரை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Prophesy, prophesy against these wicked people. 4வது வசனத்தில் அதை உங்களால் பார்க்க முடிகிறது. You can see that in verse 4. ஆனால் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. But verse 13 says. நான் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசன உரைத்த பொழுது. And when I prophesied. பெலத்தியா செத்து விழுந்தான். And Pelatiel dropped dead. ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது தீமை செத்து விழுகிறது. When a man prophesies, wickedness will die. ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்கப்படுகிற குருட்டு நம்பிக்கைகள் செத்து விழுகிறது. Every wicked thoughts and wicked actions will die. ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு வேறொரு முகம் இருக்கிறது. There is another face for prophecy. அந்த இடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் பொழுது தீமை மறித்து போகிறது. When they prophesy, wickedness will die. கர்த்தர் அதற்காகத்தான் அவரை இங்கு அழைத்து வந்தார். That is why God took him there. என்ன பேச வேண்டும் என்பதை எசேக்கியேலுக்கு கற்றுக் கொடுத்தார். God told him what to speak. எசேக்கியேல் நினைத்துக் கொண்டிருந்தார், நான் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அவர்கள் மனம் திரும்புவார். Ezekiel thought that when he prophesied, Pelatiel will repent. தேவன் இந்த வார்த்தைகளை அவன் வாயில் போட்டு அதை அவன் தீர்க்க தரிசனமாய் உரைத்த பொழுது தீமை செத்து விழுந்தது. But when God put the words in Ezekiel's mouth and when Ezekiel prophesied, wickedness died. தீமையை பிழைத்த பெலத்தியா செத்து விழுந்தான். The wicked Pelatiel died. ஒரு தேசத்தில் 37 வருடங்களா யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. There was war for 37 years. தேசத்திலே சமாதானம் இல்லை. There was no peace in the nation. மனிதர்கள் எல்லாம் அங்கலாய்த்து அழுது புலம்பி அகதிகளாய் புலம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். People were weeping and sorrowful. அதிலே சமாதானத்தை கொண்டு வர எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போய் Whatever efforts they took to bring peace all failed. அநேக தேவ ஊழியக்காரர்கள் இந்தியாவிலிருந்து அந்த தேசத்திற்காக ஜெபித்தார்கள். Many servants of God prayed for that nation. ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதரிடத்திலே கர்த்தர் பேசினார். God spoke through a particular prophet of God. நீங்கள் இந்த தேசத்திற்கு கடந்து போய் ஜெப யாத்திரை செய்ய வேண்டும் என்றார். Go into that nation and do a prayer walk. ஒரு பக்கம் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. On one side weapons were bombs were dropping. ஒரு பக்கம் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. On another side terrible things were taking place. நிறுத்த முடியாமல் யுத்தம் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. War was at its climax. அதன் நடுவிலே ஒரு சின்ன குழு கடந்து போய்
தேசத்திற்காக ஜெபித்தார். In the midst of that, a small prayer group went to that nation to pray. சில மாதங்களுக்கு பிறகு அதே ஊழியக்காரர் மறுபடியும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். And again that servant of God was praying. அப்பொழுது கர்த்தர் அவரிடத்தில் பிரத்யட்சமாய் பேசினார். And the Lord spoke to him very clearly. நீங்கள் மூன்று நாள் ஒரு உபவாச கூட்டத்தை அந்த தேசத்திலே நடத்துங்கள். Organize a fasting prayer camp for 3 days. அதற்கு நான் காண்பிக்கும் ஒரு தீர்க்கதரிசியை அந்த தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போ. You must bring a particular prophet that I will show you. நான் அவனை கொண்டு அந்த இடத்திலே பேசுவேன் என்று கர்த்தர் சொன்னார். I will use that prophet to prophesy to the nation. அவருடைய தரிசனத்திலே கர்த்தர் என்னை காண்பித்தார். And God showed me to that man of God. ஒரு நாள் இரவு நேரத்தில் அவர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொலைபேசியில் என்னை அழைத்தார். So that man of God called me on the phone. நான் அவரிடத்தில் என்னவென்று கேட்டேன். And I asked him, what can I do for you, my brother? அவர் சொன்னார், இந்த தேசத்திலே 3 நாட்கள் உபவாச ஜெபம் நடத்த சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். He said, God told me to conduct a fasting prayer meeting for 3 days. நாம் இனி வருகிற 3 நாட்களுக்குள் நாம் அங்கே கடந்து போகிறோம். In a matter of just 3 days, we have to go there. கர்த்தர் உங்களை காண்பித்தார். God showed you to me. எதற்கு என்று நான் கேட்டேன். I asked him, why did God show? எனக்கு தெரியாது, தேவன் காண்பித்தார். He said, I don't know why. நீங்கள் கண்டிப்பாய் வர வேண்டும் என்று சொன்னார். He said, you must definitely come. அந்த நேரத்தில் என்னுடைய சரீரத்தில் சரியான ஒரு பலவீனம். At that time, I was quite sick. நான் மிகுந்த கஷ்டத்தோடு உபத்திரவத்தோடு இருந்தேன். I was suffering very much in ஒரு pain. ஒரு பிடி உணவு கூட என்னால் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். I could not even eat one bread. நிற்பதற்கும் எனக்கு பலன் இல்லை. I did not even have strength to stand. என் மருத்துவர்கள் சொன்னார்கள், 21 நாட்களாகும் நீங்கள் குணமடைவதற்கு என்று. Doctors advised me that you need 21 days of rest to recover. நீங்கள் சாப்பிட்ட ஏதோ ஒரு உணவு உங்களுக்குள்ள விஷமாய் மாறி இருக்கிறது. Whatever food that you had eaten has caused some poisonic effect in your body. அது உங்கள் ரத்தத்தில் கலந்திருப்பதால் நீங்கள் எங்கும் போக முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். Even your blood has been defiled and contaminated, so you should not travel anywhere. நான் மறுபடியும் அந்த சகோதரருக்கு போன்ல பேசினேன். So I called that man of God and said, என்னால் முடியாது. I'm not able to come. என்னால் நிற்க கூட முடியவில்லை. I can't even stand. என்னால் பேச முடியாது. I can't speak. என்னால் வந்து கூட்டம் நடத்த முடியாது. I can't conduct any meeting. என்னால் ஜெபம் பண்ண முடியாது. I can't pray. ஆகவே இந்த புரோகிராமை நீங்க தள்ளி வைங்கள் என்று. So please postpone that meeting. அவர் சொன்னார், இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த நிலையில இருந்தால் நீங்க வரணுமா? No, my brother, he said, God said, in whatever condition you are, you must come. நான் அந்த நாள் இரவிலே ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம் பண்ணினேன். So that night I cried to God. என்னுடைய நிலைமை உமக்கு தெரியும் ஆண்டவரே. Lord, you know my pathetic condition. என்னால் பிரயாணம் பண்ண முடியாது. I can't travel. 3 நாட்கள் உபவாசம் பண்ண முடியாது. I can't fast for 3 days. அங்கே நின்று என்னால் பேச முடியாது. I can't stand and speak. என் வேலைகளை செய்யும்படிக்கு என்னால் நிற்க முடியவில்லை. I can't even stand to do my work. நான் எப்படி போவேன் என்று. How can I go, Lord? கர்த்தர் சொன்னார், உன் பலவீனத்தோடு போ, என் பலம் அங்கே விளங்கும் என்றார். And the Lord said, go in your weaknesses and I will strengthen you. நான் தான் சொன்னேன், நீ அங்கே போக வேண்டும் என்று. Only I spoke that you should go, so you go. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனேன். So I obeyed the voice of God and I went. 3 நாட்கள் அங்கே அந்த கூட்டம் நடைபெற்றது. For 3 days the meeting was going on. என்னால் பேசுவதற்கும் பலன் இல்லை. There was no strength in me to speak. அதிக மணி நேரங்கள் மற்றவர்கள் தான் பேசினார்கள். Others spoke large time. கடைசி நேரத்தில் கர்த்தர் சொன்னார், நீ போய் நின்று பேச வேண்டும் என்று. Then the Lord said, now you go and speak. நான் அப்பொழுது அந்த மேடையிலே ஏறி கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தேன். So I went up to the stage to speak. பலமற்ற இந்த சூழ்நிலையில் அந்த பலம் எங்கிருந்து தான் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. I do not know from where a strength came to strengthen me. இதுவரைக்கும் நான் பேசினதிலே அந்த அளவுக்கு என் சத்தத்தை உயர்த்தி நான் பேசினதில்லை. I have never spoken with such a loud voice. என்னுடைய சத்தமாகவே வெளிப்படவில்லை. It was not my own voice. ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல அது வெளிப்பட்டது. It was like a roaring of a lion. கர்த்தர் அந்த தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனமாய் பேசினார். The Lord revealed things concerning that. இந்த வார்த்தைகளை நீ சொல்லு என்று சொன்னார். The Lord said, speak those words. நாங்கள் கூட்டம் நடத்தின இடம் அந்த தேசத்தினுடைய இருதயம் போன்ற மத்திய பட்டணத்திலே நாங்கள் நடத்தினோம். The place where we conducted the meeting was like the heart of the nation. அது அந்த தேசத்தினுடைய மத்திய பகுதி என்று எங்களுக்கு அப்பொழுது தெரியாது. We did not know that it was the heart of the nation. கர்த்தர் சொன்னார். The Lord said, உன் கைகளை தட்டி, beat your hand, உன் கால்களை பூமியிலே உதைத்து, stamp your feet, நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை சொல்லுவா என்று கர்த்தர் சொன்னார். And declare the words that I will say. கர்த்தர் சொன்னதை போலவே தீர்க்கதரிசனம் உரைத்து நான் கடந்து வந்தேன். Whatever the Lord spoke, I prophesied to the nation. ஏன் கர்த்தர் அதை செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. I did not know why the Lord made me do like that. நாங்கள் கடந்து வந்த 30வது நாளிலே போர் நிறுத்தப்பட்டது. Exactly 30 days after we left the nation, the war ended. அங்கே காணப்பட்ட தீமைகள் மறித்து விழுந்தது. Wickedness died in that nation. கர்த்தர் அந்த தேசத்தில் போர் நிறுத்தத்தை தந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தார். The Lord brought an end to war and gave peace to the nation. அங்கிருந்த பல மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். Many non-Christians who attended the meeting were shocked and surprised by the outcome of the meeting. நாங்கள் கூட்டம் நடத்தின பொழுது எங்களுக்கு விரோதமாக எதிர்த்த பல புத்த மத துறவிகள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். Many Buddhist monks who came against us to do that, to prevent us from doing the meeting, were surprised by the prophecy. மெய்யாகவே கர்த்தர் தான் பேசினார்.
they realized that only God spoke. அதை நாங்கள் இப்பொழுது கண்கூடாய் பார்க்கிறோம் என்று சொன்னார். Now our eyes are seeing that. சில நாட்கள் கழித்து A few days later, நான் தேவனுடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். As I was waiting at the feet of God, அந்த தேசத்தில் சமாதானம் வந்தது நல்லதுதான். Lord, it was good that peace came in the nation. நான் பலவீனத்தில் இருந்தபொழுதும் நீர் என்னை அனுப்பியிருந்த நோக்கம் என்ன என்று சொன்னேன். What is your purpose for sending me to the nation in my weakness? அப்பொழுதுதான் கர்த்தர் எசேக்கியேல் 11வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். It was during that time that God revealed to me the secret found in the Ezekiel chapter 11. ஒரு தீர்க்கதரிசி தன் வாயை திறந்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது தீமை செத்துவிடும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, when a prophet opens his mouth to prophesy, wickedness will drop dead. பெலத்தியாவை போல ஜனங்களை கிடுக்கிறவர்கள் மரித்து விடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, people like Pelatiel will drop dead who are causing others to stumble. ஒரு சபையிலே தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் உரைக்கப்படும் பொழுது சபையை கெடுத்துக் கொண்டிருக்கிற குளிநெறிகளும் சிறுநெறிகளும் துரத்தப்படும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, when a prophet prophesies, the little foxes and the wicked foxes that are disrupting the work of God in the church will be dropped dead. ஒரு தீர்க்கதரிசனம் என்பது ஜனத்தை உணர்த்துவிப்பது மாத்திரமல்ல. A prophecy is not only to bring correction to a people. ஜனத்தை எச்சரிப்பது மாத்திரமல்ல. Not only to warn people. தீமையை அழிப்பதும் தீர்க்கதரிசனத்தின் ஒரு நோக்கமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். One aspect of prophecy is also to destroy the works of wickedness. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் மற்றொரு முகத்தை பார்க்கிறோம். You see another face of prophecy in the book of Ezekiel chapter 37. ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேலை ஆவியிலே எடுத்துக்கொண்டு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தினார். God brings him to a valley of dry bones. எல்லாம் செத்து உலர்ந்து ஒன்றுக்கும் உதவாத வெறும் எலும்பு துண்டுகளாய் இருந்தது. It was a dead dry bones. கர்த்தர் அவைகளை பார்த்து மனுஷனே மனுபுத்திரனே இவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். The Lord told him, son of man, look at these bones and prophesy. அது எத்தனை கடினமான காரியம் என்று யோசித்து பாருங்க. You know, can you imagine how difficult it will be? சிலருக்கு மனித கூட்டம் இல்லாவிட்டால் பேசுவதற்கே நாவு எழும்பாது. Some people cannot even speak if there are no crowd. இங்கே செத்து போய் உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க கர்த்தர் சொல்லுகிறார். The Lord told Ezekiel, look at those dry bones and prophesy. எசேக்கியேல் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது, when Ezekiel prophesied, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பி, those dry bones got up, ஒரு பெரிய சேனையாய் மாறிச் என்று கர்த்தர் சொல்லுகிறார். As an exceedingly great and mighty army. தீர்க்கதரிசனத்தின் இன்னொரு முகம் மரித்து போய் செத்த நிலையில் கிடக்கிற நன்மைகளை உயிரோடு எழுப்புவதாகும். Another facet of prophecy is to resurrect the goodness among the dead. இன்றைக்கு உலகத்தில் இந்த ரெண்டு விதமான தீமைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. There are two kinds of wickedness in these last days. எங்கும் தீமை பெருகி இருக்கிறது. The wickedness has risen everywhere. நன்மைகள் கீழே நசுக்கப்பட்டு கிடக்கிறது. Goodness seemed to have been trampled down upon. உண்மையும் சத்தியமும் நீதியும் தள்ளுபடியாய் கிடக்கிறது. Justice, truth and peace have been trampled down upon. துன்மார்க்கன் சந்தோஷத்தோடு உலாவி வந்து கொண்டிருக்கிறார். The weakness are rejoicing. சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர்கள் உலர்ந்து போன எலும்புகளைப் போல பள்ளத்தாக்கில் கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். The witnesses to the truth seem to be like dead dry bones. இயேசு மறுபடியும் திரும்பி வருவதற்கு முன்பாக பாதைகள் சமைப்படுத்தப்பட வேண்டும். Before the Lord Jesus comes again, the way must be made ready. பெலத்தியாவை போல எழும்பி இருக்கிற துன்மார்க்க கூட்டம் செத்து விழ வேண்டும். People like Pelatiel will drop dead. சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கிற ஜனங்கள் உலர்ந்து போன எலும்புகளை போல இருக்கிறவர்கள் உயிரோடு எழும்ப வேண்டும். People of truth and righteousness like the dead dry bones will be resurrected. இதுதான் கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவது. This is the preparing the way of the Lord. இது ஒரு தீர்க்கதரிசியினால் தான் சாத்தியம். Only a prophet can do this work. இது ஒரு எலும்பு பள்ளத்தாக்கில் மாத்திரமல்ல. This is not only one dry valley bone. இது ஒரு எருசலேம் தேவாலயத்தில் மாத்திரமல்ல. It is not only in one place of Jerusalem. இது உலகமெங்கும் விரவி காணப்படுகிற தீமையாய் இப்பொழுது நம்முடைய கண்களில் காணப்படுகிறது. But this kind of wickedness is found all over the world. உலகம் முழுவதும் பெலத்தியாக்கள் பெருகி இருக்கிறார்கள். There are many Pelatials all over the world. உலகம் முழுவதும் நீதியை செய்கிற சத்தியவான்கள் தகர்க்கப்பட்டு எலும்புகளைப் போல அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கில் கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். Righteous people like dry bones are all over the world. இயேசு வருவதற்கு முன்பு இந்த நிலை திருத்தப்பட வேண்டும். Before the Lord Jesus comes, these things will turn around. பள்ளத்தாக்கள் உயர்த்தப்பட வேண்டும். This will be made higher. குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும். The mountains will be made low. அதற்கு தீர்க்கதரிசி வேண்டும். For that prophets are needed. அந்த அக்கிரமத்தை தீமை அழிக்கிற தீர்க்கதரிசனங்கள் புறப்பட வேண்டும். Prophets must go forth to put down every wicked. தேவனுக்கென்று ஒரு சேனையை எழுப்புகிற உலர்ந்த எலும்புகளை எழுப்புகிற தீர்க்கதரிசிகள் புறப்பட வேண்டும். A prophetic company must rise up to raise up the dry bones. அதற்காய்த்தான் கடைசி கால தீர்க்கதரிசி
சந்ததி கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. That is why God needs a last day prophetic generation. வீட்டிலிருந்து கொண்டு ஏதோ தரிசனங்களை சொப்பனங்களை பார்த்துக்கொண்டு சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல. It's not for you to rejoice seeing a vision in your own homes. ஏதோ நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அங்கே சந்தோஷமா இருந்தது சொல்லுவதற்கல்ல. It's not for you to just simply give testimony that you went to heaven and saw visions of God. நீங்கள் கண்ட காட்சிகளை புத்தகமாக எழுதி வியாபாரம் செய்வதற்காக அல்ல. It is not for you to write a book and make money. நான் சொன்னதெல்லாம் நடக்கிறது பார்த்தீர்களா என்று மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. It's not for you to frighten others saying that hey look whatever I prophesy it's all coming to pass. இனி எழும்ப போகிற தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு பெரிய உன்னதமான வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். The rising generation that will rise up will be a people who will do great exploits. வரப்போகிற ராஜாவுக்கு நீங்கள் வழியை சபைப்படுத்த போகிறீர்கள். Going to do prepare the way for the coming king. தோண்டப்பட்ட பள்ளத்தாக்குகளை நீங்கள் நிரப்ப போகிறீர்கள். You are going to fill up the wells that have been dug. உயர்ந்திருக்கிற குன்றுகளை தாழ்த்த போகிறீர்கள். You are going to bring down every high mountain. எல்லாவற்றையும் சமதரையாய் மாற்ற போகிறீர்கள். You are going to make all flesh straight. நீங்கள் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சப்தம் மாத்திரமல்ல. You are not only going to be a voice in the wilderness. நீங்கள் நகரத்தில் கேட்கப்படுகிற சப்தம். You are going to be a voice in the cities. நீங்கள் சபைகளிலே ஒலிக்க போகிற தேவனுடைய சப்தம். You are going to be God's voice in the churches. நீங்கள் ஜனக்கூட்டத்தின் நடுவிலே ஒலிக்க போகிற தேவனுடைய சப்தம். You are going to be God's voice in the cities. நீங்கள் வானத்திலிருந்து ஒலிக்க போகிற தேவனுடைய கூப்பிடுகிற சப்தம். You are going to be God's voice in the mountains. கர்த்தர் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசன சந்ததியை கர்த்தர் இனி வருங்காலத்தில் எழுப்ப போகிறார். God is going to raise up such a prophetic generation. எப்பொழுது என்று கேட்பீர்கள். When will you ask? இப்பொழுதே கர்த்தர் அதை துவங்கி விட்டார். Right now God has begun that work. அந்த அபிஷேக ஆலை இப்பொழுதே இறங்கி வர ஆரம்பித்து விட்டது. It has begun to come down right now. இப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. Right now God's word is touching your heart. அநேக வீடுகளிலே கர்த்தருடைய அபிஷேக வல்லமை இப்பொழுது நிழலாடி கொண்டிருக்கிறது. Right now the power of God is moving in many of your homes. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். The power of God has begun to work now. இனி ஒரு காலம் அல்ல. Not another time. எப்பொழுதோ அல்ல. Not in the future. வேறொரு தலைமுறை அல்ல. Not in the Pass. உன் கண் காண்கிற இதே தலைமுறை தான். Your eyes will see this very generation. உன் கண் காண்கிற இதே காலம் தான். This is the very days of your eyes. உன் கண் காண்கிற இதே மனிதர்கள் தான். Your eyes will see such people. நீயே தான். It may be you. கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். God is going to raise you. கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். God wants to touch you. அதற்காகத்தான் இந்த கூட்டம். That's why God is organizing this conference. அதற்காகத்தான் இந்த ஊழியம். That's why this ministry. அதற்காகத்தான் இந்த வார்த்தை. That's why this word. அதற்காகத்தான் இந்த வல்லமை. That's why this power. இன்றைக்கு ஒரு சேனை எலும்பு பள்ளத்தாக்கில் உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை போல தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள் கடந்து வரும். Today the word of God is going to go forth into your homes like raising up the dry bones. நன்மையே உன் கை இனி கட்டப்பட வேண்டாம். Goodness, do not bind your hands. சத்தியமே உன் வாயினை கட்டப்பட வேண்டாம். Truth, do not bound your words anymore. தேவனுடைய மனிதனை இனி நீ குறுகி போயிருக்க வேண்டாம். Oh man of God, do not be saddened down. எழும்பு. Rise up. எழும்பு. Rise up. உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, strengthen yourselves and rise up. குன்றுகளை போல உயர்ந்திருக்கும் தீமையே. Oh you wickedness who is like a mountain. வீதிகளிலும் நாடுகளிலும் நகரங்களிலும் ஓடி அலைந்து கொண்டிருக்கும் தீய கால்களே. Oh you wicked legs that are running here and forth everywhere in the streets. இதோ ஜனங்களை தீமைக்குள் நடத்துகிற பெலத்தியாவின் கூட்டங்களே. Oh you company of pleasures that are deceiving the people. கர்த்தராகிய தேவன் உனக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படிக்காக நாவுகளின் கட்டுகளை அறுக்க துவங்கி விட்டார். Oh God is going to destroy all your wicked works and is going to prophesy against you. தீமையை இனி நீ வாழ்ந்திருக்க முடியாது. Oh you wickedness you will prosper no longer. பொல்லாத பிசாசே உனக்கு ஒரு முடிவுகாலம் வந்து விட்டது. Oh you wicked spirits and has come for you. தீர்க்கதரிசன யுத்த புருஷர்கள் புறப்பட்டு விட்டார்கள். The prophets have risen up against you. யுத்தம் செய்கிறவருடைய கைகளிலே பட்டயம் இருக்கும். The sword is found in the hands of those warriors. ஆனால் தீர்க்கதரிசிகளான எங்களுடைய நாவிலே பட்டயம் இருக்கிறது. But the sword of the Lord is in the mouth of us prophets. எங்கள் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தையிலே இந்த பட்டயம் இருக்கிறது. The words that go forth out of our mouths are those swords. தீமையே இனி வாழ்ந்திருக்க முடியாது. Oh you wickedness you cannot prosper anymore. அர்மகெதோனிலே நாங்கள் சந்திக்கும் அந்த நாளிலே. On the day of Armageddon when we meet you. பொல்லாத பிசாசே உனக்கு சாபமணி அடிக்கப்படும். Oh you spiritual wickedness you will be struck dead. கடைசி கால தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அதை நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். The last days prophets will do it says the Lord. அவர்கள் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். Two edged sword will go forth out of their mouths
says the Lord. உன் வாய் அகலத் திறை. Open wide your mouth. அதை கர்த்தர்தம் பட்டயத்தால் நிரப்ப விரும்புகிறார். Open wide your mouth, God is waiting for you with a sword. உன் இதயத்தை அகலத் திறை. Open wide your heart. கர்த்தரை தன் தீர்க்கதரிசன வல்லமையால் நான் நிரப்ப விரும்புகிறார். God is waiting for you with the power. இனி நமக்கு அதிக நேரம் இல்லை. We don't have much time. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவிக் கொண்டிருக்கிறார். God's spirit is moving me. நான் என் ஜனங்களை தொடட்டும். I'm going to touch my people. நான் என் இருதய அநேக இருதயங்களை உடைத்து விட்டேன். I'm going to open their hearts. அநேகருடைய இருதயத்தை திறந்து விட்டேன். I've opened their hearts. அவர்கள் இப்பொழுது எதிர்நோக்கி இருக்கிறார்கள். They are waiting for me. ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கட்டும். A power is going to come down. நாடுகளை தாண்டி. Every nation. எல்லைகளை தாண்டி. Every borders. வீடுகளை தாண்டி. Every home. எல்லா ஜனங்களை நான் சந்திக்கும் வேளை வந்தது என்று அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says the time has come for me to meet them. பலவீனன் எவனும் இனி பலவான் என்று சொல்லப்படுவார். The wicked, the weak person will no more say, I am weak. அவர்கள் வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படும். Mouth is going to go send forth two-edged sword. அது தீவை அழிக்கும். It will destroy wickedness. நன்மையை உயிரோடு எழும்பப்படும். It will resurrect the goodness. நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray now. எல்லாம் ஜெபிக்க போகிறோம். Everybody, we are going to pray now. இடத்திலே முழங்கால் படியிடலாம். Kneel down, please kneel down right now. நீங்கள் ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால நிக்கல. You are not standing before the TV set. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்கிறீர்கள். You are standing before the presence of the Almighty God. அக்கினிமயமான தேவனுடைய கால்களுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். You are standing before the fiery feet of the Lord Jesus. வெண்கலமயமான பாதங்களை இப்பொழுது நான் பார்க்க முடிகிறது. I can see the brazen legs of the Lord Jesus. அது சூடாக்கப்பட்ட வெண்கலம் போல காணப்படுகிறது. It is like a fiery brazen. உங்கள் அநேகருக்கு முன்பாக அது நிற்கிறது. It is standing before every one of you. உங்கள் டிவி திரைகளுக்கு முன்பாக அது வந்து நின்று கொண்டிருக்கிறது. It is standing before the TV sets. ஒருவேளை நீங்கள் அதை உணரலாம். Maybe you can feel it. ஒருவேளை நீங்கள் அதை பார்க்க நேரிடலாம். Maybe you can see it. ஒருவேளை உங்களால் பார்க்க முடியாமல் கூட இருக்கலாம். Maybe you not able to see. ஆனால் அவர் அங்குதான் இருக்கிறார். God, he is standing there. அவர் உனக்கு முன்பாக நிற்கிறார். I am standing there before you. அந்த வல்லமை உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. The power is standing there before you. நீங்கள் யாரும் மஞ்சத்திலே அமர்ந்திருக்க வேண்டாம். In your sofas. நீங்கள் சோபால உட்கார்ந்திருக்க வேண்டாம். Please don't sit in your sofas. நீங்கள் உங்களுடைய பிளேட்டுகளோடு அமர்ந்திருக்க வேண்டாம். Please don't sit with your plate. எல்லாவற்றையும் தூர எறியுங்கள். Please put away everything else. தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். Please kneel down right now. கர்த்தர் உன்னை தொட போகிறார். God wants to touch you. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட போகிறது. The power of God is going to touch you. ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் உங்கள் மேல் இறங்க போகிறது. A prophetic anointing is going to come down. உன் கண்கள் திறக்கப்பட போகிறது. Your spiritual eyes are going to be opened. நீ கர்த்தருக்கு பாதையை சமை பண்ணுவதற்காக தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says you are a prophet called to prepare the way of the Lord. நீ குழந்தையாய் இருக்கலாம் ஆனாலும் தீர்க்கதரிசிதான். You may be a child but you are a prophet. நீ ஒரு வாலிபனாய் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றப் போகிறார். You may be a youth but God is going to turn you as a prophet today. நீ ஒரு வயோதிபனாய் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் உருவாக்கப் போகிறார். You may be an elderly person but God is going to make you a prophet today. நீ எந்த விதமான ஊழியக்காரனாய் இருக்கலாம். Whatever ministry you may be doing. சபை போதகராய் இருக்கலாம். You may be a church pastor or evangelist. கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றப் போகிறார். God is going to make you a prophet. அந்நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். In that day I will pour out my spirit upon all flesh. உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். Your children will be prophesy. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். Your youths will see visions. உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். Your elders will see dreams. அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். In that day I will pour out my spirit upon your servants and the handmaidens. அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் Then they shall prophesy. அது இந்த நாள் தான். This is that day. இந்த நாள் தான். This is that day. அது நீ தான். You are the person. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Receive. கர்த்தருடைய வல்லமை வருகிறது. The power of God is coming. ஏக திரள் இறங்கி வருகிறது. The power of God is coming down. வானங்கள் திறக்கப்படுகிறது. The heavens are open. இதோ இப்பொழுது ஒரு பெரிய நெடுந்துணியாய் ஒரு எக்காள சத்தத்தை கேட்கிறேன். I see a loud sound of a trumpet. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Prepare the way of the Lord. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Prepare the way of the Lord. என் தேவ தூதனின் சப்தத்திற்கு செவி கொடுத்த என் பிள்ளைகளே. Oh my people who have listened, who have paid heed to the voice of my servant. உங்கள் மனங்களை என்னை நோக்கி திருப்புங்கள். Turn your hearts towards me. என் அக்கினினால் உன்னை புடமிட விரும்புகிறேன். I want to cover you with my fire. உன் வாயிலிருந்து பட்டயம் புறப்படும். A sword will go out of your mouth. நீ தீவை அழிப்பதற்காக உன் வாயை திறப்பாய். You will open your mouth to destroy wickedness. நன்மையை உயர்த்தல பண்ணுவதற்காக உன் வாயை திறப்பாய். Open your mouth to resurrect goodness. நீ கடைசி கால தீர்க்கதரிசியாய் இருப்பாய். You will be a last day prophet. நான் உன்னை உருவாக்குவேன். I will make you. நான் உன்னை உருவாக்குவேன். I will
fashion you. நீ என்னுடைய கர்ப்பம் திறந்து பிறக்கும் தீர்க்கதரிசன சந்ததி என்று கர்த்தர் சொல்லுகிறார். You are a last day generation that is born out of my spiritual womb. உன் கண்களை திறக்கப் போகிறேன். I am going to open your eyes. உன் செவிகளை திறக்கப் போகிறேன். I am going to open your ears. இதோ என்னால் இடிமுழக்கத்தின் சத்தத்தை கேட்க முடிகிறது. Behold, I can hear the sound of a thunder. அது தொடர்ந்து ஏழு முறை வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறதை கேட்க முடிகிறது. It is coming down seven times from heaven. கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, இதோ என்னுடைய வல்லமை அநேகர் இப்பொழுது கேட்கிறார்கள். Oh my, many people are hearing my power now. என் உடன்படிக்கை ஸ்தானத்திலிருந்து இதோ புறப்படும் இடிமுழக்கத்தின் சத்தத்தை கேட்கிறார்கள். Many people are hearing the sound of thunder coming from my throne. அன்றியும் என்னுடைய பிரசன்னத்தினுடைய சுகந்த வாசனை இப்பொழுது நுகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people are hearing the my smell now. நான் அவர்களை இப்பொழுது மூடிக்கொண்டிருக்கிறேன். I'm covering them now. அவருடைய ஆவியை நான் உணர்வூட்டிக் கொண்டிருக்கிறேன். I'm opening their spiritual senses. அவருடைய ஆவியை நான் இப்பொழுது எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். I am opening and leveling their spiritual senses. இவர்கள் தீர்க்கதரிசிகள். These are the prophets. மரணத்திற்கு பின்பு ஒரு மனிதனின் ஆவியிலே என்ன நடக்குமோ அது இப்பொழுதே இவருடைய சரீரத்துக்குள்ளே நடக்கிறது. What will, whatever will take place after the death of a person, those things are taking place in the spirit right now. அநேகருடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. Many of the spiritual eyes been opened now. சிலர் இப்பொழுது நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். Some of you are seeing stars. சிலர் பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். Some of you are seeing a big light. நீலமும் பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒரு மகா பெரிய ஒளியை சிலர் பார்க்கிறார்கள். You are seeing light that is light blue, green, yellow. எரிந்து கொண்டிருக்கிற அக்னி பிழம்பை பார்க்கிறார்கள். You are seeing a burning torch. இதோ இப்பொழுது ஏழு முகம் கொண்ட பொன் குத்துவிளக்கை சிலர் பார்க்கிறார்கள். Some of you are seeing a candle, seven sided candlestick. ஒரு ஊழியக்காரரின் குடும்பம் முழுவதும் அதை இப்பொழுது தரிசிக்கிறது. A minister's family is seeing, entire family is seeing that vision now. ஏழு முகம் கொண்ட குத்து விளக்கை நீ தரிசிக்கிறாய். You are seeing a seven sided lampstand. நீங்கள் உலகத்தின் வேறொரு முனையிலிருந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are seeing this from another part of the world. உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. Tears are coming down from your eyes. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய உடன்படிக்கை புதுப்பி. The Lord Jesus says, renew your covenant. ஏழு ஆவிகளுக்கு முன்பாக உன்னுடைய உடன்படிக்கை புதுப்பி. Renew your covenant before my seven spirits. என் பலத்தினால் உன்னை நான் இடைக்கட்ட போகிறேன். I'm going to strengthen you with my power. உன்னுடைய நாவை நான் இப்பொழுது என்னுடைய தீர்க்க தரிசன வல்லமை நான் நிரப்ப போகிறேன். I'm going to fill your tongue with my prophetic anointing. அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். You are a black person. நீ இப்பொழுது குலுங்கி குலுங்கி அழுகிறாய். You are sobbing with tears. அவருடைய சரீரம் கனத்த சரீரமாய் இருக்கிறது. You are a heavy set person. அவருக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள். Children, மூன்று பேர் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறார்கள். Three of them are kneeling down. இதோ உங்கள் ஒவ்வொருவரின் தலைக்கு மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிற்கிறதை பார்க்கிறேன். I see the presence of the Lord above your heads. சகோதரரே, உங்கள் தலைக்கு மேலே கர்த்தருடைய ஐந்து விரல்கள் நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். I see the hand of God above your head. உங்கள் மனைவி மயக்கமாகி கீழே விழுந்து விட்டார்கள். Your wife has slain down. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. The hand of the Lord is coming down upon you. நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இடம் இப்பொழுது அசைக்கப்படுகிறது. The place where you are kneeling down is shaken. அந்த அதிர்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். You are seeing that place. இதோ கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். The Lord is speaking to you. உன் பிள்ளைகளில் ஒன்று இப்பொழுது வல்லமையினால் நிரப்பப்படுகிறது. One of your child has been filled with the power of God. அது வாயை திறந்து சத்தமாய் அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிக்கிறது. It is opening the mouth and speaking unknown tongues. மற்றொரு குழந்தை வார்த்தை இழந்ததாய் கீழே மயங்கி விழுகிறது. Another child is dropping down as if slain. கர்த்தருடைய ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் உருவாக்க போகிறார். God is going to make you a mighty prophet. மறக்கப்பட்ட மனிதனை இனி நீ நினைக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Oh, the Lord is saying, you who have been forsaken and forgotten, you will be remembered. அநேக இடங்களில் ஜனங்களை நான் தொட்டுக் கொண்டிருக்கிறேன். God, I am touching many people everywhere. அநேகருடைய வாழ்க்கையை நான் இப்பொழுது மாற்றிக் கொண்டிருக்கிறேன். Changing many people's lives. அநேக சுவிசேஷங்களை தீர்க்கதரிசிகளாய் நான் இப்பொழுது அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறேன். I am anointing many evangelists as prophets. அநேகருடைய நாவிலே ஒரு நெருப்பு தொடுகிறதை உணர்கிறார்கள். Many of you are feeling the fire touching your tongues. அநேகருடைய நாவுகளிலே மறுபடியும் இந்த நெருப்பு தொடுகிறதை உணர்கிறார்கள். You are feeling the fire touching your tongues one more time. சிலருடைய நாவு ரெண்டு நாவை போல மேலொன்று மேலொன்று நிற்பதை போல உணர்கிறார்கள். Some of you are feeling like you are having two double tongues. சிலருடைய நாவுகள் மரத்து போறதை போல உணர்கிறார்கள். Some of you experience like your tongue has become very dry. கர்த்தராகிய தேவன் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். God is touching you. உன் வல்லமையை பெற்றுக்கொள். Receive your power. உன் வல்லமையை தரித்துக்கொள். Receive your power. கர்த்தர் உன்னுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். God is bringing an end to your troubles. தீர்க்கதரிசன சந்ததியை எழும்பு. Prophetic generation. எல்லாத கிரிகளை முறியடிக்கும் கர்த்தருடைய கூட்டமே எழும்பு. Oh, you prophetic generation to destroy house of unrighteousness
Rise up. கர்த்தரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். God is rising it up. கர்த்தரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். God is rising it up. அநேக கருப்பினத்தை சேர்ந்தவர்களை நான் பார்க்கிறேன். I see many blood people. அநேக கருப்பினத்தை சேர்ந்த ஜனங்களை பார்க்கிறேன். I see many blood people. உங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் அநேகரை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். God is rising up many of you. நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். From wherever part of the world that you are praying right now. கர்த்தர் உங்கள் இனத்திலிருந்து அநேக பெரிய தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிறார். God is going to raise up many prophets from you. உங்கள் கைகளை கர்த்தர் வலுப்படுத்துகிறார். God is strengthening your hands. உங்கள் கைகள் நீட்டும் பொழுது அக்கினி இறங்குகிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். People will see fire coming down from your hands. உங்கள் கைகள் பிடித்து தூக்கி விடும் பொழுது மரித்தவர்கள் எழும்புகிறதை பார்ப்பார்கள். People will see you raising up the dead. என் வாயினை சொல்லித்து என்னுடைய கரம் இதை செய்யும். God says, my mouth has spoken it, my hand will perform it. பெற்றுக்கொள். Receive it. இப்பொழுது வானங்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். I see the heavens open right now. மேக திரள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். I see a company coming down. என் ஜனங்களை நான் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறேன். God says I am receiving my people to myself. என் ஜனங்களை நான் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறேன். I am receiving my people to myself. என் சந்ததியை நான் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன். I am raising up my generation. இதோ என்னுடைய சந்ததி பிறந்து கொண்டிருக்கிறது. My generation has been given birth right now. அது விடியற்கால பனியைப் போல புறப்படுகிறது. It is like the dew that has been given birth to. அவர்கள் விடியற்கால வெளிச்சத்தைப் போல They are like the bright early morning sun. அவர்கள் முட்டையிலிருந்து வெளிவரும் கழுகு குஞ்சுகளைப் போல புறப்படுகிறார்கள். They are coming out like an eagle that's coming out of the egg. அவர்கள் கூடுகளை விட்டு வெளியே பறக்கிற கழுகுகளைப் போல செட்டைகளை விரிக்கிறார்கள். They are lifting up their wings like eagles coming out of shells. தங்களுடைய பதிவிடங்களிலிருந்து புறப்படுகிற யுத்த புருஷருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். They are like warriors who are coming and standing in their places. இரவு நேரத்தில் தன் இரையை தேடி புறப்படுகிற சிங்கத்தைப் போல வெளியே புறப்படுகிறார்கள். They are coming forth like lions that will go forth to look for its prey. அவர்கள் பலம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். They are a mighty warriors. எனக்கென்று ஒரு பலத்த சந்ததியை நான் எழுப்புகிறேன். I am raising up for myself a mighty army. அவர்களிலே கோழைகள் இருப்பதில்லை. There will be no weakness among them. உயிருக்கு பயந்தவன் இருப்பதில்லை. They will not be a cowards. அவர்களுக்கு நடுவிலே பயந்த கோழை மனிதர்கள் இருப்பதில்லை. There will be no cowards among them. தங்களுடைய நாசிக்கு நேராய் பட்டயத்தை பிடிக்கிற யுத்த புருஷர்கள் இருக்கிறார்கள். They are mighty warriors who hold a sword before them. எழும்பு. Rise up. எழும்பு. Rise up. உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, be strengthened with the power of God. என் வல்லமை உன்மேல் வருகிறது. My power is coming down. சில சபைகளுக்குள்ளே அந்த வல்லமை வரப்போகிறது. The power of God is coming upon churches. சில ஊழியங்களுக்குள்ளே அந்த வல்லமை வரப்போகிறது. It is going to come upon some ministries. இதோ அது தேசங்களை நிரப்பப் போகிறது. It is going to fill the nations. இதோ தீர்க்கதரிசன வல்லமையினால் ஜனங்கள் மூடப்படப் போகிறார்கள். People are going to be filled with the prophetic fire of God. ஒரு புதிய கூட்டம் புறப்படுகிறது. A new generation going to rise up. அவர்கள் மலைகளிலிருந்து புறப்படுகிறார்கள். They are going to come down from the mountains. சமுத்திர கரைகளிலிருந்து புறப்படுகிறார்கள். They are going to come down from the seas. வனாந்தர ஓரங்களிலிருந்து புறப்படுகிறார்கள். They are going to come from the wilderness. வனாந்தரத்தின் உள் ஆழங்களிலிருந்து புறப்படுகிறார்கள். They are going to come from the uttermost part of the nations. பூமியின் சந்ததியிலே திரளாய் என்னுடைய சந்ததியை பிறப்பிக்கிற காலம் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said the time has come for the nations to rise up. என் அபிஷேகம் ஒரு அடர்ந்த மேகத்தைப் போல இந்த பூமியை சுற்றிலும் மூடி இருக்கிறது. My anointing is going to cover the whole world like clouds. இவைகள் விதைக்கப்படும் பொழுதெல்லாம் அது அவர்களை ஒரு அபிஷேக மலையிலால் நிரப்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says that this is going to come down and cover the world like dew coming covering the earth. எழுப்புங்கள் அந்த மனிதர்களை. God said rise up those people. எழுப்புங்கள் அந்த மனிதர்களை. Rise up those people. வானத்திலிருந்து அக்கினிமயமான நாவுகள் இறங்குகிறதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். I see tongues of fire coming down from heaven. அது நூற்றுக்கணக்காய் இறங்குகிறது. It's hundreds of them are coming down. இறங்கி வரும்பொழுது பிரிந்து இன்னும் நூற்றுக்கணக்காய் மாறுகிறது. As it is coming down it's been separated and it's coming down in lakh number. கீழே வர வர இன்னும் அது பிரிந்து பிரிந்து லட்சக்கணக்காய் மாறுகிறது. As it is coming down is getting multiplied into hundreds and thousands. உலகம் எங்கும் என் ஜனங்களை தேற்றுங்கள். Be encourage everyone all over the world. உலகம் எங்கும் இருக்கும் என் ஜனங்களை கூட்டி சேருங்கள். Gather every people from all over the world. மகாராஜா வருகிறார் என்று மலைகளின் மேல் சொல்லப்படுகிற சப்தத்தை என் காது கேட்கிறது. I hear a sound saying, oh, the king is coming again. மகாராஜா வருகிறார். The king is coming. வானமே ஆயத்தப்படு. Oh heavens, get ready. மலைகளே துள்ளி குதியுங்கள். Oh mountains, leap and rejoice. நீங்கள் கன்றுகளைப் போலவும் இளம் கன்றுகளைப் போலவும் துள்ளி குதியுங்கள். You shall jump and rejoice like little lambs. மலைகளே நீங்கள் வானத்தை முத்தமிட்டு மறுபடியும் தரைக்கு திரும்புங்கள். Oh you waves, rise up and kiss the clouds and drop down. காற்றுகளே நீங்கள் கிழக்கிலிருந்து மேற்குக்கும் மேற்கிலிருந்து
கிழக்கு மாறி வீசுங்கள். All you winds, rise up from the east to the west and from the west to the east. ஆறுகளே, உங்கள் பாதைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். All you rivers, turn your path. மகாராஜா வரும் காலம் சமீபமாயிற்று என்று மலைகளின் உச்சியிலிருந்து கூப்பிடுகிற சப்தத்தை கேட்கிறேன். I see, I hear sound rising saying, oh, the coming of the great thing is coming soon. அது ஏழு எக்காலங்களின் சப்தத்தை போல இருக்கிறது. It is like the sound of seven trumpets. அதன் பின்னணியிலே இடி முழக்கத்தின் சப்தமும் சேர்ந்து கேட்கிறது. And behind it I hear the sound of thunder. யார் அந்த சப்தத்தை எழுப்புகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. I do not know who is giving the sound. ஒரு பெரிய மலையின் கொடுமுடியை நான் பார்க்கிறேன். I see the thickness of a mountain. அதனுடைய மேல் பகுதியிலே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. I see fire on top of that mountain. அது உயரமான அக்கினியை போல எரிந்து கொண்டிருக்கிறது. It is like a huge flame. வானத்திலிருந்து மின்னல்கள் அதன் மேல் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. I see lightning coming down from heaven upon that flames. மலையின் கீழ்ப்பகுதியை சுற்றிலும் கரிய நிற மேகங்கள் மூடியிருக்கின்றன. And below the mountain see dark clouds everywhere. அந்த நெருப்பின் நடுவில் இருந்துதான் இந்த சப்தம் ஒலிக்கிறது. It is from within that flames this thunder sound is coming. சப்தத்தை நான் கேட்கிறேன், சப்தமிடுகிறவரை நான் பார்க்கவில்லை. I am hearing the sound but I am not seeing who is giving the sound. அந்த சப்தம் மறுபடியும் உரத்து சொல்லுகிறது. Again the sound is giving forth. மகாராஜா வருகிறார். The great king is coming. மலைகளே துள்ளி குதியுங்கள். Oh mountains rejoice. கன்றுகளைப் போலும் இளம் கன்றுகளைப் போலும் நீங்கள் துள்ளி குதியுங்கள். Oh like little lambs, like little ewes, jump up and rejoice. அலைகளே நீங்கள் மேல் எழும்பி வானத்தை முத்தமிட்டு மறுபடியும் தரைக்கு திரும்புங்கள். Oh you waves, rise up, kiss the clouds and drop down. இதோ காற்றுகளை நீங்கள் கிழக்கிலிருந்து மேற்குக்கும் மேற்கிலிருந்து வடக்குக்குமாய் மாறி வீசுங்கள். Oh you winds, go from the east to the west and from the north to the south. இதோ மகாராஜா வருகிறார். Oh the great king is coming. மகாராஜா வருகிறார். The great king is coming. சந்ததி எழும்புகிறது. Oh generation is rising. அவருக்கு முன்பாய் ஓசன்னா பாடிக்கொண்டு போகிற வழிகளை சபைப்படுத்துகிற பாலகரின் கூட்டம் எழும்புகிறது. The generation of little ones will cry Hosanna is going forth. இப்பொழுது அது ஒரு மகாபெரிய சேனையாய் திரளப் போகிறது. It is going to rise up as a meek youth company. இந்த வார்த்தைகள் புறப்படுகிற இடங்களில் எல்லாம் அந்த வல்லமை காரியங்களை நிறைவேற்றுகிறது. This sound, wherever this voice is sounded, I see this mighty work taking place. கர்த்தர் மகாபெரிய அறுவடை செய்ய போகிறார். God is going to gather mighty harvest. நீயும் அதில் இருக்கிறாய். You are part of that. நீ அதில் இருக்கிறாய். You are part of that. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. God's power is coming down. இப்பொழுது உன்னை தொடுகிறது. It's touching you now. உன்னால் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. You are not able to control yourself. புதிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறார். You are changing into a new man. உனக்குள் வேறொரு மனிதன் இருப்பதை போல தோன்றுகிறது. You see like someone is there beside you. உனக்குள் ஒரு புதிய பலம் வந்திருக்கிறது. A new power has come inside you. ஒரு புதிய சப்தம் உன் தொண்டையிலிருந்து புறப்படுகிறது. A new sound is going forth from you. உன்னுடைய நாசியிலிருந்து புகை இதோ எழும்புவதை போல காணப்படுகிறது. You see like a vapor of smoke coming out of your nostrils. உன் காதுகளிலே பயங்கரமான சப்தங்கள் கேட்கிறது. You are hearing a loud sound in your ears. கர்த்தர் சொல்கிறார், நீ தான் அந்த தீர்க்கதரிசி. The Lord says you are that prophet. உன்னை அந்த அபிஷேகம் மூடிக்கொண்டிருக்கிறது. Anointing is covering you. உன்னாவை அந்த வல்லமை தொட்டுக்கொண்டிருக்கிறது. The power is touching you. Thank you Lord. Thank you. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. 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 இன்னும் நான் கிரியை செய்கிறேன். I am working more. இன்னும் நான் கிரியை செய்கிறேன். I am knocking more. என் ஜனங்களுக்கு நடுவில் கிரியை செய்கிறேன். I am doing a work among my people. என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says. காத்திரு. Wait. காத்திரு. Wait. கர்த்தரோடு பேசுகிறார். God is speaking to you. என் கண்கள் முன்பாக இப்பொழுது புதிய காட்சிகளை பார்க்கிறேன். I see a new thing before my eyes. ஒரு அடர்ந்த வனாந்தரத்தை பார்க்கிறேன். I see a thick forest. அது இருட்டு நிறைந்ததாக இருக்கிறது. It is very dark. அதை உற்று பார்த்தால் தான் அதில் மரங்கள் தெரிகின்றன. When I look closely I can see trees. அதில் முழங்கால் அளவுக்கு வளர்ந்திருக்கிற செடிகளை பார்க்கிறேன். I see knee high leaves. அதற்கு நடுவிலே சிவப்பு நிறத்தில் ஒரு குதிரையை பார்க்கிறேன். In the midst of that I see a red horse. அதன் மேல் ஒரு மனிதர் ஏறி இருக்கிறார். I see a man riding on the horse. அவர் யுத்த புருஷனை போலவும் யுத்த புருஷன் அல்லாதது போலவும் தோன்றுகிறார். He looks like someone who is prepared for war and he looks like someone who is not like a warrior. அவரை சுற்றிலும் பின்னால் ஏழு குதிரைகளை நான் பார்க்கிறேன். Behind him I see seven horses. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். The Lord says. இவர்கள் எருசலேமுக்குள் புறப்பட்டு போக போகிறார்கள். These are the who will go into Jerusalem. வடக்கும் கிழக்கும் தெற்கும் மேற்கிலும் அதன் எல்லைகளை குறிக்க போகிறார்கள். They are going to go forth into the north, south, east and west and number the places. ஆலயத்தின் அலங்கங்கள் எழுப்பப்பட போகிற காலங்கள் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says the time has come for the temple in Jerusalem to rise up.
up. இவர்கள் கைகளிலே அளவு நூல்களை பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, look at the weighing measurements, instruments in their hands. எருபாபேலை நான் எழுப்பப் போகிறேன். I'm going to raise up Zerubbabel. அவன் எனக்கென்று ஆலயத்தை கட்டுவான். He's going to build a temple for me. அவன் கட்டத் துவங்கினான். When the day when he builds the temple, அவன் தானதை கட்டி முடிக்கப் போகிறான். Only he will do it. அவன் கையை நான் பலப்படுத்தப் போகிறேன். I will strengthen his hands. அதற்கு முன்பாக எருசலேமில் கற்களிலே ரத்தம் இதோ தோயப் போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Before that the stones of Jerusalem will become bloody. அநேக இடங்களிலே இரத்த சிதறல்களை நான் பார்க்கிறேன். I see blood splash everywhere. இதோ எருசலேம் பட்டணத்தின் மைய பகுதியை நான் இப்பொழுது பார்க்க முடிகிறது. I see the central place of Jerusalem. ஏழு தேவதூதர்கள் அங்கே இறங்கி வருகிறார்கள். Seven angels are coming down there. மிக உயரமான ஒரு கல் ஸ்தம்பத்தை அங்கே நிறுத்தி நடுகிறார்கள். They are planting a huge stone. அதன் மேல் பகுதியை நோக்கி பார் என்று சொல்லும் சப்தத்தை நான் கேட்கிறேன். I hear someone saying, look up. Be above it. இதோ என் கண்களை நான் ஏறெடுத்து மேல் பகுதியை பார்க்கும் பொழுது அதில் ஏழு கண்கள் இருக்கிறதை பார்க்கிறேன். When I lift up my eyes and look beyond, I'm able to see seven eyes on that stone. இந்த ஏழு கண்களும் கர்த்தருடைய கண்கள் என்று சொல்லும் சப்தத்தை கேட்கிறேன். I hear the sound saying, the seven eyes are the seven spirits of God. என்னுடைய ஏழு கண்களும் இந்த நகரத்தின் மேல் நோக்கமாயிருக்கிறது. My seven eyes are upon the city of God. அதன் எல்லைகளை நோக்கிக் கொண்டிருக்கிறது. It is looking at every borders of this city. இதோ என் தேவதூதர்கள் இந்த கல்லை சித்திரந்திருக்கிறார்கள். Oh, my angels are fashioning this stone. இவைகள் சித்திரம் தீர்த்து முடிந்தவுடன் இதோ என்னுடைய பணிகள் துவங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, as soon as this stone is fashioned, my work for the temple will begin. அதிக காலமாகாது. It is not very far. எருபாபேகள் எதோ எழும்பி விட்டான். Zerubbabel has risen up. இதோ எழும்பி விட்டான். He has risen. உலகத்தின் பல இடங்களிலிருந்தும் ஜனங்கள் அவன் கைகளை திடப்படுத்த போகிறார்கள். People will come from all over the world to strengthen his hands. அவன் மூலமாய் இந்த ஆலயம் எழுப்பப்பட போகிறது. Through him this temple will rise up. அதற்கு முன்பான காலத்திலே எருசலேம் கற்களே இதோ உங்கள் தாகத்தை இரத்தத்தால் நான் தீர்க்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Before that time, O you stones of Jerusalem, I will quench your thirst with blood. எருசலேம் எல்லைகளில் காணப்படும் கல்லுகளே உங்களில் மனிதனுடைய ரத்தம் இதோ அவைகள் தெரித்து நனைக்கப் போகிறது என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, speak and prophesy to all the stones in Jerusalem that all you are waiting to be builded, you will be quenched and drenched with the blood of men. ஒரு தவிப்பும் சஞ்சலமும் சீக்கிரம் அந்த தேசத்தில் தோன்றும். A distress and warning will come upon the nation very soon. ஆகிலும் அது சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வரப்படும். Yet it will come to end soon. அதன் பின்பாக என் ஜனத்தினுடைய கை உயர்ந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். After that my people's hands will be straightened and risen up. இதோ என் வார்த்தை கடந்து வருகிறது. Behold my words are coming. என் வல்லமை கடந்து வருகிறது. My power is coming. இதோ என்னுடைய பணிகளுக்காக ஜெபியுங்கள். Oh pray for my works. என் ஜனமே எழும்பு. My people arise. இதோ நான் புதுமையான காரியங்களை நிறைவேற்றப் போகிறேன். Behold, I'm going to do new things. அநேக ஜனங்கள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து புறப்பட்டு வருவார்கள். Many people come from the far corners of the world. அவர்கள் என் ஆலயத்தை கட்ட உதவி செய்வார்கள். They will come to help the building of my temple. அநேகர் எனக்காக இரத்தத்தை காணிக்கையாய் செலுத்துவார்கள். Many people will sacrifice their blood for me. அநேகருடைய ஜீவன் எனக்காக இதோ அங்கே பலியாய் செலுத்தப்படும். Many lives will be sacrificed for me in that place. அவர்கள் கலவரங்களினாலும் என்னுடைய நாமத்தின் மகிமை நிமித்தமாகவும் தங்கள் ஜீவனை இழக்க கொடுப்பார்கள். They will sacrifice and surrender their lives through terror, through war, and even through this building of the temple. சீக்கிரமே அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, very quickly this will take place. அன்றியும் நான் என்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். Even now I'm lifting up my eyes to see. சகரியாவின் புஸ்தத்தில் பார்த்ததை போல ஒரு பெரிய அரிசி போன்ற தானியங்களை அளக்கக்கூடிய ஒரு உலக்கு மாதிரி ஒரு மரக்காலை ஒன்றை நான் பார்க்கிறேன். I see like it is recorded in the book of Zechariah, a huge measuring thing that is used to measure. தானியங்களை அளக்கிற ஒரு பெரிய மரக்காலை பார்க்கிறேன். I see a huge pole that is used to measure rice. அது வானத்தினுடைய மேற்கு பகுதியிலிருந்து புறப்பட்டு வானத்தின் மத்தியில் வரைக்கும் கடந்து வந்து நான்கு புறங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறது. I see it coming from the west and then going to the central part of the world and then spinning around all over the nation. காற்றில் அலையுண்டு பறக்கிற ஒரு காகிதத்தை போல அந்த மரக்கால் குறுக்கும் நெடுக்குமாக பறந்து கொண்டிருக்கிறது. I see that wooden pole like a paper that will fly in the
sky, it is just moving everywhere. இப்பொழுது அது ஒரு இடத்தில் நிலையாக நிறுத்தப்படுகிறது. I see it coming to a standstill in a place. கர்த்தர் அதற்குள்ளே பார் என்று சொல்லுகிறார். The Lord said, look into it. நான் அதற்குள் பார்க்கும் பொழுது, when I look into it, மிகவும் தன்னை அலங்கரித்துக் கொண்ட ஒரு ஸ்திரீயை பார்க்கிறேன். I see a woman who is so fashionably dressed. அவள் மிகவும் அசிங்கமாகவும் அவர் அலங்காரமாகவும் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். She is very ugly looking and very distastefully dressed. அவருடைய கண்களிலே இச்சையும் அசுத்தமும் இருக்கிறது. There is uncleanness and lust in her eyes. மெல்லிய பளபளப்பான வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். She is dressed in a fine linen. அவள் குறைவான ஆடைகளை தரித்திருக்கிறார். She is very scantily dressed. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், The Lord Jesus says, இதோ ஜனங்களுக்கு அவருடைய ஆகாரத்தையும் தேவையும் பகிர்ந்தளிக்க போகிற பொல்லாத அக்கிரமக்காரி இறங்கி வருகிற காலம் வந்துவிட்டது என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, tell the people that this spiritual wickedness that will deceive people, give people to eat of its lusts has come down. இவளுக்கு ஒரு ஸ்தலம் ஸ்தாபிக்கப்படும். A place will be prepared for her. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். Let he who has wisdom count. அது சினையாரின் தேசமாயிருக்கும். It will be like the statue of Sela. அங்கே ஒரு பெரிய அமைப்பு ஏற்படுத்தப்படும். There will be a big monument. இவள் ஜனங்களுடைய தேவைகளை பகிர்ந்தளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக காணப்படுவாள். She will be an organization that will be created to meet the needs of the people. அது எழுப்பப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says it's going to be formed very soon. அவளை எழுப்புவதற்கு நான்கு ஸ்திரீகள் உடன்பட்டு கடந்து வருவார்கள். Four women will come forward to raise her up. அநேக ராஜாக்கள் அவளுக்கு பின்னால் கூடிக்கொண்டு கடந்து வருவார்கள். Many kings and governments will gather around her. அவர்கள் சினையாரின் தேசத்தில் அவளுக்கென்று நிலத்தை வாங்குவார்கள். They will buy a piece of land in the place called Sinar. அவளுக்கு அங்கே ஒரு ஆலயத்தை கட்டுவார்கள். They will build a temple for her there. இந்த மரக்கால் அங்கே நிலைவரப்படுத்தப்படும். This measuring pole will be established there. இவைகள் வருகிற காலத்தில் விசுவாசிகள் அபரிமிதமாய் உபத்திரவப்படுவார்கள். In the coming days, the believers will be much persecuted there. ஜீவனை விற்று தன்னுடைய தேவைகளை சந்திப்பார்கள். People will even sell their lives to redeem there. தங்களுடைய ஜீவனை விற்று தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வார்கள். People will even sell their lives to get some food to eat. தங்கள் சொந்த மாம்சத்தை விற்று தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வார்கள். People will even sacrifice their flesh to get some food to eat. அவருடைய கொடுமை அதிகரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says the wickedness will increase. சீக்கிரமே அது புறப்பட்டு வரும். Very soon this will take place. அன்றியும் ஒரு மலையை நான் பார்க்கிறேன். Then again I see a mountain. மலையிலிருந்து இதே போல வேறொரு ஸ்திரீ புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். I see another woman coming from the mountain. அவள் சிவப்பு நிறமான பளபளப்பான வஸ்திரத்தை தரித்திருக்கிறாள். She is dressed in a very bright and glorious red dress. அவளுடைய கையிலே ஒரு கூண்டு இருக்கிறது. I see a cage in her hand. அதற்குள்ளே பிடிக்கப்பட்ட அநேகம் சிறு 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 பறவைகள் இருக்கின்றன. I see many many small birds in that cage. அவைகளுடைய சிறகுகள் ஒன்றோடு ஒன்று முறுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. Their wings have been tied with one another. அவைகளுடைய கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது. Their eyes are plucked out. அவள் ஒரு எக்கால சத்தத்தை போல சிரித்து மிடுக்காய் நடந்து வருகிறாள். She is walking lustfully and laughing like the sound of a trumpet. தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாமல், They who have not prepared themselves. தன்னை எதிர்ப்பதற்கு புறப்பட்டு வந்த தேவ படையை நான் கண்களை புதுங்கி என்னை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் எனக்கு அடிமையாக்கியிருக்கிற காரியத்தை பார் என்று சொல்கிறாள். This woman is saying, look at those who did not prepare me and who came against my works. இவர்கள் ஆயத்தமில்லாத ஊழியர்கள். These are the ministers who did not prepare themselves. தேவனுக்கு பயப்படாமல் ஊழியத்துக்கு புறப்பட்டவர்கள். These are ministries that did not fear God and went forth to minister. தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் எனக்கு விரோதமாக எதிர்த்து நின்றவர்கள். These are the ministries who did not prepare themselves but came against my works. என்னை கட்டுவேன் என்று தன் மாரை தட்டிக் கொண்டவர்கள். These are they who said they will bind the works of God. அவர்களை நான் பிடித்தேன். I arrested them. அவருடைய சட்டையை நான் முறித்தேன். I broke their wings. அவருடைய கண்களை நான் புடுங்கினேன். And I pluck out their eyes. இவர்கள் என்னுடைய காலின் கீழே இருக்கிற இதோ தன்னுடைய ஆகாரத்தை கொத்தி தின்பார்கள். They will eat the flesh under my feet. நான் சீ என்று இகழ்ந்து என்னுடைய நாசியின் சுவாசத்தை நான் துப்புவேன். These are they whom I will vomit out of my mouth. என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் இகழப்பட்ட காரியத்தை அவர்கள் உணவாய் பெற்றுக் கொள்வார்கள். They will eat the vomit that comes out of my mouth. என் பாதத்தை அவர்கள் முத்தம் செய்வார்கள். They will kiss my feet. என்னுடைய அடிமைகளாய் நிரந்தரமாய் இருப்பார்கள். They will forever be my slaves. நான் ஜெயிப்பேன் என்று அவள் சொல்கிறாள். This woman says,
I will triumph over them. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். The Lord Jesus says. ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளின் கூட்டம் வருகிறது. A huge company of prophets is coming. மறக்கப்பட்ட வேசியே. Oh you lustful woman. உன் பாடலின் சத்தம் நிறுத்தப்படும். Oh you prostitute, all your songs will cease. உடைய வீணை வீதியிலே வீசியெறியப்படும். All your musical instruments will be thrown into the streets. பலம் நிறைந்த ஜனங்கள் புறப்படுகிறார்கள். My people, my strong army will rise up. பலவீனர்கள் உன்னை சேவித்தார்கள். The weak serve you. பலவான்கள் உன்னை நிர்வாணமாக்குவார்கள். But the strong one will make you naked. உன்னுடைய மகிமையை இதோ பூமியின் தூளிலே விழத்தள்ளுவார்கள். They will make your glory to be despised in the world. என் வைராக்கியம் அதை செய்யும். My zeal will do it. என் தீர்க்கதரிசன வல்லமை அதை நிறைவேற்றும். My prophetic power fulfill it. என் சந்ததி எழும்பிவிட்டது. My generation has risen up. என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். The Lord of hosts is saying it. ஆயத்தப்படு. Be ready. விழித்துக்கொள். Be watchful. உன்னை தகுதிப்படுத்திக்கொள். Make yourself ready. உன் பலத்தை புதுப்பித்துக்கொள். Renew your strength. சத்துருக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பாக உன்னுடைய பலத்தை புதுப்பித்துக்கொள். Strengthen your power to stand before your enemy. உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். Put on your power. தீர்க்கதரிசன வல்லமையினால் நிரப்பப்பட்டுக்கொள். Be filled with the prophetic power of God. உன் வாயிலிருந்து பட்டயம் புறப்படட்டும். Let the sword of God go out of your mouth. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். The Lord Jesus says. இது ஒரு பெரிய சூறாவளி காற்றை நான் பார்க்கிறேன். Behold, I see a strong mighty wind. அது ஒரு உருமல் சத்தத்தை போல ஒலித்து. It is like a loud rumbling sound. அது பூமியின் தூளை கிளப்பிக்கொண்டு வானபரியந்தம் எழும்புகிறது. It is raising up all the dust of the ground and up to the sky. அதில் நெருப்பு ஜுவாலைகள் இருக்கிறதை பார்க்கிறேன். I see fires in the cloud. இதோ உலகத்தில் புதிய காற்று வகைகள் காற்றினால் தோன்றுகிற பல மரணங்களை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். Behold, people are going to see new kinds of death through this kind of clouds. என்னுடைய கண்களை ஏறெடுத்து நான் பார்க்கும் பொழுது பல பெரிய eyes and see. அரிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. I see this terrible vision. பயங்கரமான ஊழை சத்தத்தோடு அந்த காற்று புறப்படுகிறது. I see this wind going forth with a terrible howling sound. பூமியின் பெரிய பெரிய விருட்சங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு வானபரியந்தம் வீசி எறியப்படுகிறது. I see these many many trees and buildings been ripped apart by this wind and been thrown up. அது பல மைல்கள் அல்லது பல அடிகள் தூரம் தள்ளி போய் விழுகின்றன. I see all these living things been thrown many many hundreds of miles away. அநேக மனிதர்கள் வானத்திலே விசிறி எறியப்படுகிறார்கள். I see many people been thrown up in the sky. அநேக வாகனங்கள் வீசி எறியப்படுகின்றன. Many cars been thrown up. அநேக வீடுகள் உடைந்து விழுகின்றன. Many houses are torn apart. பெரிய பெரிய பாறைகள் சரிந்து விழுகின்றன. Many huge rocks have been thrown away. அவைகள் இந்த காற்றினால் உருவாக்கப்படுகின்றன. All these are the works of the wind. இனி வருகிற நாட்களில் காற்றின் தூதனுக்கு நான் அதிகாரம் கொடுக்க போகிறேன். In the coming days I will give power to the angels of the air. உலகம் இதுவரை கண்டறியாத காற்றினுடைய வலிமையை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். The world is going to see the power of wind like never before. மலைகளின் உச்சிகளிலும் கற்பாறைகளின் இடுக்குகளிலும் மனிதருடைய பிரேதங்களை பார்க்க போகிறார்கள். People are going to see dead bodies in the clefts of the rock and on mountain tops. இதோ உருமுகிற சீறுகிற சப்தத்தை கண்டு அநேக பட்டணங்கள் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You are going to see many nations and many cities destroyed and flattened by these powerful winds. காற்றின் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிற காலம் கடந்து வந்து இதோ சமீபித்து வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லச் சொல்லுகிறார். The Lord says the time has now come to give command to the angels of the winds. இது நிமித்தமாக பல பட்டணங்கள் தரையோடு கவிழ்க்கப்படும். As a result of these mighty winds, many cities are going to be flattened. பல தேசங்களுடைய பொருளாதார நிலைகள் சீர்குலைந்து போகும். Many economies of the world are going to be come down. அநேக விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு போகும். Many productions will be disrupted. உலகத்தின் பல இடங்களிலே பஞ்சங்கள் தோன்றும். Famines are going to come many places. அநேக மனிதர்கள் பஞ்சத்தினால் மரிக்க போகிறார்கள். Many people are going to die because of famine. ஆறுகளுடைய திசை மாறப் போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says that direction of the rivers are going to change. சில நீர்வீழ்ச்சிகள் மறைந்து போக போகின்றன. The Lord says the many waterfalls are going to disappear. சில நீர்வீழ்ச்சிகள் ஒன்றுமில்லாமல் அவைகள் மாறப் போகின்றன. Some waterfalls are going to disappear and become nothing. சில குன்றுகளின் உருவங்கள் மறையப் போகின்றன. Some of the mountains images and looks are going to change. அது சீக்கிரமே சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is going to come to pass shortly. காற்றுகளின் தூதர்கள் எழும்பி விட்டார்கள். The angels of winds have risen up. என் கை அசைவுக்காக காத்திருக்கிறார்கள். They are waiting for the moving of my hand. இதோ அதற்கு காலம் சமீபித்து வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said that time has come soon. அலைகள் முழக்கமாயிரு இதோ எழும்ப போகின்றன. The waves are going to rise up. அநேக கடற்கரை பட்டணங்கள் கடலுக்குள்ளே இறையாக போகின்றன. Many many cities,
near the sea coast are going to disappear. சீக்கிரமே இது சம்பவிக்க போகிறது. Very soon this is going to take place. தேவர் இதோ இதோ அநேக தேவதூதர்கள் சமுத்திரத்துக்குள்ள இறங்கி விட்டார்கள். Many angels have come down into the seas. அவைகள் சீக்கிரம் புறப்படுகிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You are going to see this taking place very soon. வான மண்டலத்தில் பல புதிய மாற்றங்கள் தோன்ற போகிறது. Many changes are going to take place in the atmosphere. அநேக புதிய மாற்றங்களினால் விஞ்ஞானிகள் அவருடைய தலையை பீத்துக் கொள்ள போகிறார்கள். The scientists are going to be shocked and bewildered about the climatic changes that are going to take place. ஜனங்களை பாதிக்கக்கூடிய புதிய நுண் கதிர்கள் இறங்கி வர போகின்றன. Many new kinds of climatic waves, solar waves are going to come down. இதோ ஜனங்களுடைய மேல் தோலிலே பல புற்றுநோய் காரியங்கள் தோன்ற போகின்றன. Many new kinds of skin cancers are going to come. பூமியின் சில பகுதியில் குடியிருக்கிறவருடைய உருவம் அழிந்து போகத்தக்கதாக அந்த நோய்கள் கொடிதாய் புறப்பட போகின்றன. These strange new diseases will come that even disfigure people. அநேக ஜனங்கள் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள் கூட அப்படி மாற்றப்பட போகின்றன. Even the womb, the fetus in the womb will be disfigured because of this rays. நுண் கதிர்களை தடுத்து நிறுத்தத்தக்கவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். The Lord says, who can protect people from this rays? என் வல்லமை மாத்திரமே உன்னை மூடிக்கொள்ளும். Only my power can protect you. இதோ என் சட்டையின் கீழே உனக்கு அடைக்கலம் உண்டு. Oh behold, there is protection under my wings. இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சணையினால் கடந்து வா என்று கர்த்தர் அழைக்கிறார். The Lord say, come, today is the day of salvation. Today is the day of redemption. பூமியின் பல பயங்கர நிகழ்வுகள் தோன்ற போகின்றன. Many many great dangers are going to come on this world. அவைகள் எல்லாவற்றிலிருந்து என் ஜனங்களை நான் விலக்கி காக்க போகிறேன். I am going to protect my people from all these dangers. என் தீர்க்கதரிசிகள் வாயை திறப்பார்கள். My prophets will open their mouth. ஒவ்வொரு தேசங்களிலும் தோன்ற போகிற பயங்கரங்களுக்கு முன்பாகவே அவர்கள் எக்காலத்தை போலது எச்சரித்து சொல்வார்கள். Before the dangers comes, they will open their mouth like trumpets and warn the people of the dangers. நான் சபைகளுடைய வாயை திறப்பேன். I will open the mouth of the churches. அவர்கள் பூமிக்கு வரும் இதோ பேரழிவுகளை குறித்து ஜனங்களை எச்சரித்து சொல்வார்கள். They will warn the people of the danger to come upon the earth. நான் என் ஊழியக்காரர்களின் வாயை திறப்பேன். I will open the mouth of my servants. அவர்கள் தன் வாயை திறந்து பூமிக்கு வரும் ஆபத்துகளை சொல்லி ஜனங்களை எச்சரிப்பார்கள். They will warn the people and of the dangers to come. ஆகிலும் தேவனுடைய எச்சரிப்புகள் பரியாசம் பண்ணப்படும். Yet the warnings of God will be despised. தேவனுடைய தீர்க்கதரிசனங்கள் பரியாசமாக எண்ணப்படும். The prophecies of God will be despised. பரியாசக்காரர்கள் முந்தி எழும்பி கர்த்தர் வருகிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லுகிற கூட்டம் சீக்கிரம் எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says a group of scoffers will arise who will scoff saying, where is the coming of the Lord Jesus? ஐயோ சோதோமே கொமோராவே, நீ பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தரின் வாய் சொல்லுகிறது. The mouth of the Lord of hosts say, oh you Sodom and Gomorrah, how good it is for you if you are not born. கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துகிற பொல்லாத இதோ விபச்சாரியை நீ பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Oh you filthy prostitute, how good it is for you if you are not born. என் தீர்க்கதரிசிகள் தன் வாயை திறக்கும் பொழுதும், when my prophets open their mouth, என் சபைகள் தன் வாயை திறக்கும் பொழுதும், when my church open their mouth, எருசலேமே எருசலேமே, ஓ ஜெருசலேம் ஜெருசலேம், கோழி தன் குஞ்சுகளை சேர்க்க மனதாய் இருந்ததை போல உன்னை கூட்டி சேர்க்க மனதாய் என் வாயை நான் திறந்திருந்த பொழுதிலும், as I open my mouth to gather you as a chicken will gather chicks under its wings, என் வார்த்தை அல்லத்தட்டி என் வார்த்தை பரியாசம் பண்ணினவளே, but you despised my word and rejected my warnings. உனக்கு எங்கிருந்து ரட்சிப்பு மீட்பும் வரும் என்று கர்த்தர் கேட்கிறார். Oh the Lord is asking, from where will you get protection and safety? மரண தூதன் தன் குதிரையிலே ஏறிவிட்டான். The angel of death has mounted up his horse. என் வார்த்தையை கவனிக்கிறவன் இல்லை. He who pays heed to my word is no more. என் வார்த்தை தள்ளப்பட்ட அத்தனை இடங்களிலும் அந்த குதிரைகளின் குளம்புலிகள் கேட்கும். The sound of the horse beats will go everywhere where my word is rejected. சங்கார தூதனுடைய பட்டயம் ஒரு முறை சுழங்கும் பொழுது அது நூறும் ஆயிரமான ஜனங்களை கொள்ளையிடும். When the angel of destruction sword is been whipped around, thousands and thousands of people will die. மரணத்தொகை பெருகும். The number of death will increase. வினோதமான முறையிலே ஜனங்கள் மரிப்பார்கள். People will die in strange. வணக்கம். நீங்கள் பார்த்து உட்கார்ந்திருப்பது உங்கள் ஏஞ்சல் டிவி. இதில் ஒவ்வொன்றும் ஒரு புதுமை. உங்கள் ஏஞ்சல் டிவியில் சனிக்கிழமை மதியம் 3:30 முதல் 4 மணி வரை சுவிசேஷகர் ஆல்பர்ட் சாலமோனின் கிருபையின் நேரம்
No one can stop when God blesses a person. நிச்சயமாய் கர்த்தரை செய்வார். கர்த்தருடைய அதிகாரத்திலே முதல் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதியை கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சிலரோட தேவன் நேரடியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Dearly beloved, God is speaking directly to some. Many of you are seeing new visions. நான் சொன்ன பல தரிசனங்களை பல பேர் இருந்த இடத்திலே பார்த்திருக்கீங்க. The visions that I described, many of you are seeing it right now. இப்பொழுது ஒரு புதிய காட்சியை பார்க்கிறேன். I see a new thing right now. நிறைய மலைகள் இருக்கக்கூடிய பிரதேசம். I see a place with many mountains. மலைகள் முழுவதிலும் கழுகுகளால் நிறைந்திருக்கிறது. The mountain is filled with many eagles. அவைகள் சூரியனுடைய உதயத்திற்காய் காத்திருக்கிறது. They are looking for the rising of the sun. இதோ என்னுடைய சூரிய கதிர்கள் அவைகள் மேல் பட்ட உடனே. Oh, the as soon as my sun's rays touch them, அவைகள் சட்டை எடுத்து புறப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said they will lift up their wings and fly. கூடி இருக்கிற கழுகுகள் என்னுடைய தீர்க்கதரிசிகளும். Those eagles are my prophets. சூரியனுடைய கதிர்கள் என்னுடைய தீர்க்கதரிசன் அபிஷேகமாய் இருக்கிறது என்று சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, tell them that those eagles are my prophets and the sun's rays are my prophetic anointing. என் சூரிய கதிர்கள் உண்மையில் இப்பொழுது நீட்டப்படுகிறது. My sun's righteous rays are stretched out upon you right now. உன் வீடுகளுக்குள் கடந்து வருகிறது. It is coming into your homes. உன்னுடைய வீடுகளுக்குள் கடந்து வருகிறது. It is coming into your homes. உன் இருதயத்தை தொடுகிறது. It is touching your heart. புறப்படு. Proceed. சட்டையடி. Lift up your wings. எழும்பு. Rise up. எக்காலத்தை வாயிலே வை. Put your trumpet to your mouth. அதை உரத்த சத்தமாய் ஊது. Blow it in the loud voice. என் வாயின் வார்த்தைகள் புறப்படுகிற காலம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says the time has come for my words to go forth. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே. Oh gracious and mighty good God. நேரத்தில் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். We thank you for speaking to us. அநேக காரியங்களை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். Thank you for revealing many things to us. அநேக ஜனங்களை எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம். Thank you for raising up many people. அநேக ஊழியக்காரர்களுடைய கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for opening the eyes of many of your servants. நான் சொன்னதை விட இன்னும் அநேக தரிசனங்களை ஜனங்கள் கண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். Lord, I give you thanks that many of them have seen more visions than what I have described. இதோ தண்ணீரினால் உண்டாகும் அழுகுரலின் கூக்குரலின் சத்தத்தை கேட்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். Lord, I give you thanks for the sounds of ears that people have heard, the sound of people who are weeping. பூமியின் ஆழங்களிலிருந்து புறப்படும் நெருப்பினால் மாண்டு போக போகிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்ட அநேகருக்காக ஸ்தோத்திரம். Lord, I give you thanks for the many people who heard the sound of people who are wailing and mourning for the people who are going to die to fire. தங்களுடைய கால்களும் கைகளும் சிவிங்கிகளின் கால்களைப் போல மாறினதை தரிசனத்திலே கண்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். Lord, I give you thanks for many who felt and saw visions of their hands and feet being turned like the feet of and hands of leopards. அவர்கள் தங்களுக்குள் இருந்து செட்டைகள் விரிகிறதை கண்ட அநேக தீர்க்கதரிசிகளுக்காக ஸ்தோத்திரம். I give you thanks for many prophets who have seen their spiritual wings been stretched out. நான் கண்டு சொன்னது கொஞ்சம். Lord, what I saw and spoke was little. உம்முடைய ஜனங்கள் இன்னும் திரளான காரியங்களை கண்டிருக்கிறார்கள். But your people have seen many more things. உம்முடைய தீர்க்கதரிசன சந்ததி எழும்பி விட்டதற்காக ஸ்தோத்திரம். I give you thanks that your prophetic generation has risen. பூமியின் அஸ்திவாரங்கள் குலுக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். I give you thanks that the foundation earth is going to be shaken. மலைகள் கன்றுகளைப் போலும் இளங் கன்றுகளைப் போலும் புள்ளி குதிக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். I give you thanks the mountain is going to leap with like a lamb. மகாராஜாவே, நீ வரப்போவதற்காக ஸ்தோத்திரம். You're going to come, we give you thanks. மாரநாதா, மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே, சீக்கிரம் வாரும். Oh Lord Jesus, come soon. வாயின் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless all those who heard my words. இன்று இரவிலும் இன்னும் திரளான அனுபவங்களை தாரு. Lord, give them more experiences tonight. அநேகர் இன்னும் அந்த ஆவிக்குரிய உணர்விலிருந்து மறுபடியும் தங்களுடைய வாழ்க்கைக்கு இன்னும் அவர்கள் திரும்பவில்லை. Lord, many who have not come out of that spiritual experiences. இன்னும் அவர்கள் தரையிலே கிடக்கிறார்கள். They are still on the floors. அநேகர் மேலே பரிசுத்த ஆவியானவர் மூடி கொண்டிருக்கிறார். The Holy Spirit is hovering over many of them. எத்தனை நேரமானாலும் பரவாயில்லை. Lord, முழுவதும் how long it takes. அவர்கள் முழுவதும் அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ள. Let them receive completely the power. புதிய அனுபவங்களை தாரும். Give them new experiences. இன்று இரவில் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். Speak to everyone tonight. இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்தவர்களை ஆசீர்வதி. Bless all those who arrange this meeting. Angel TV ஆசீர்வதி. Bless Angel TV Lord. இயேசுவின் கரத்தை ஆசீர்வதி. Bless the hand of Jesus Ministries. இங்கே எங்களோடு நின்று வேலை செய்த எல்லா டெக்னீஷியன்களை ஆசீர்வதி. Lord, bless all our technicians. எல்லா எங்கள் பின்னணியிலே வேலை செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless everyone who work with us. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. Receive our prayer Lord Jesus. Amen. Amen. Amen.